நான் சொல்லும் போது கட்டிமல வாசிக்க வெளியில காவலு கால் போட்டிருக்கீங்களே, நீங்க இதுக்கு நானே ட்ரெஸ் பண்ணிக்கிறேன், எல்லாரும் வெளியில போங்க. போங்கம்மா, முன்னாடி இடம் இருக்கு, போங்கம்மா. என்ன தைரியம் இருந்தா அரை மணி நேரத்துல தாலி கட்டி இன்னொருத்தன் பொண்டாட்டி ஆக போறவள இன்னும் காதலிக்கிறேன்னு என் உயிர் இருக்க வரைக்கும் மாலத்தியை மறக்க மாட்டேன். அப்ப சாகரிச்சிட வேண்டியதுதான். இங்கிருந்தாவது ஹீரோ வந்து காப்பாத்த, இது சினிமா இல்லடா. ஹீரோ சார் வெளியே வரலாம். கட் 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 கட். ஓ ஓ சாரி சாரி மாஸ்டர். நல்ல ஷாட்ட கெடுத்துறியே சம்பந்தம். சாரி மாஸ்டர், முடிஞ்சிச்சு நினைச்ச மாஸ்டர். நீ எப்படி நினைப்ப? இப்ப தெரியும் மேல போனமா மாஸ்டர்? போக வேண்டியதுதான், சும்மா வரவாளா சுகுமாரி. சூப்பர் பழமொழி மாஸ்டர், சும்மா வருவாள் சுகுமாரி, தெரியும் உங்களோட சோமாரி. அப்படின்னா அது ஒண்ணும் இல்ல சார், பழமொழி அனுபவிக்கணும், ஆராய கூடாது. ஒன் மோர் சார் பிளீஸ். வீட்டுல செத்துக்கிட்டு தொலை போறோம். அப்ப தூக்கி வெளியில கடா சார். ஹலோ அண்ணா, சம்பந்தண்ண போன. இந்த ஹலோ சம்பந்தண்ண, நான் டெல்லி பேசுறேன். நம்ம ஆனந்த பையனை சாவடிச்சுட்டானு அடிச்சு போட்டாங்களா? ஷாட் இல்ல, நான் போயிட்டு வந்துட்டுமா? போப்போ. என்னது? ஓ போப்பா போப்போ. ரெடி சார். அண்ணே வந்துட்டீங்களே. ஏண்டா
சாவடிச்சிட்டாங்களா? சாவடிக்கலன்னு சாவடி அடிச்சிட்டாங்கன்னு சொன்னேன். என்ன மொல்ல மாதிரி அது சரியா சொல்ல தேவையில்ல. உங்க சம்பந்த அண்ணன் உதவி கூப்பிடல. உங்க அண்ணனாவது உதவியோட நிறுத்திட்டாரு. எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது கொலைய பண்ணிடுவாரு. இந்த காதல் கீதல் ஏன் கல்யாணமே அவருக்கு பிடிக்காது. சரி விடு, நானே எதை ஒண்ணு ஏற்பாடு பண்றேன். ஜானகி எனக்கு போன். ஹலோ, நான் மாலதி பேசுறேன். மாலதி என்னாச்சு? ஒன்னையும் ஆனந்தம் சேர்த்து வைக்க என் ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டா அப்புறம் போனே பண்ணல. முடியல ஜானகி, என்ன போட்டி வச்சுட்டாங்க. ஐ நீட் யுவர் ஹெல்ப். எப்படியாவது நீ ஆனந்தோட சைதா பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடும். உங்க கல்யாணத்தை நான் முடிச்சு வைக்கிறேன். சரி. என்ன நீ இன்னும் புடவை மாத்திக்கவே இல்லையா? போ சீக்கிரம் போ, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டே இருக்கு. என்ன நகையெல்லாம் அந்த மாதிரி போட்டு வச்சிருக்க? இது என்ன லெட்டர்? தந்தை முகம் பார்த்ததில்லை நான். எனக்காக, என் நலனுக்காக சந்தன கட்டையாய் தேய்ந்தவன் நீ. இது நான் ஏழு ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன். இது நீ எனக்கு சொல்லணுமா? என்ன பண்ற? கதவு சாத்து, கதவு சாத்து. ஆனால் எனக்கென்று ஒரு மனம் உண்டு. இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை. ஆனந்தா என்னுடைய கணவர், நான் உன்னை விட்டு போகிறேன். மாலதி, 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 கவுந்தர, மாலதி, இதுக்குள்ள குச்சிக்கியா? மாலதி, வெற்றிவேல் வீரவேல் தங்கச்சி தப்பி போற, புரியுங்கடா. ஐயோ அம்மா, பொண்ணு தப்பிச்சு போகுது. முடிச்சு அவுறா, பாத்துட்டு இருக்கீங்களா? வந்து புடிங்க. என்ன புடிங்க? இருங்க. அங்க இருக்கான். இழுத்து இழுத்து நடக்குதா? உனக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல, வழி விடு. எனக்கு அவனுக்கு சம்பந்தம் இருக்குது. ஏன்னா அவன் எனக்கு தம்பி மாதிரி. எனக்கு எனக்குமே சம்பந்தம் இருக்குது. ஏன்னா நான் தான் சம்பந்தம். அவனுக்கு புரிஞ்ச மாதிரி தெரியலனே. இது இந்த பைக் உனக்காக தான் கொண்டு வந்த. இத கொண்டு வந்ததுக்கு பதிலா இத போட்டு ரெண்டு பேச்சு மேல கொண்டு வந்திருக்கலாம். முறக்காலியே அடிச்சு புளிய விளக்கேத்திட்டாங்க. எரியிற விளக்கு ஏத்திட்டாங்க. என்ன எரியிற விளக்கு? ஏன்டா ஏத்துவாங்க? கஷ்டமா போட. நிலைமைய புரிஞ்சுக்கவே. சிட்டி கிட்ட பாதுங்க. எங்க அண்ணனுக்கு தான் எல்லாம் தெரியுமே. எங்க அண்ணனுக்கு தெரியாத? என்ன தேடி நிக்கிற? சாவின அறிவில்ல உனக்கு. இந்த வண்டி காதுரா சாவி. ஒத்தே ரெண்டு வயரையும் கனெக்ட் பண்ணா கல்யாணம் ஸ்டார்டிங். ஏய் நீங்களும் தெரியும். என்னது வந்த?
சும்மா லவ் பண்ணிருக்கியா, எவ்வளவு ராவத்தனியா பூச்சு பாரு. நீ கண்டி கல்யாணம் கட்டினா இன்னும் ஆயிட்டு இருக்கான். சத்தியமானா, இதுக்கு மேல கல்யாணங்கிற பேச்சே வராது. இந்த பொண்ணு கண்டி உன் மேல ஒரிஜினல் லவ் இருந்ததுன்னா கல்யாண பத்திரிகையில இன்னொருத்தம் பேர தும்மலா. என்னடா கீசிட்டு பொம்மலையாட்டமா தூமுறா. பழமொழி சொன்ன நிறுத்துங்க. சட்டப்படி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையா? இவங்க ரெண்டு பேரும் மேஜர். சாட்சி கைத்து போடுற நீங்க எவ்வளவு பெரிய சமூக சேவிக்கு. மிஸ் மாலதி, இந்த மாலையை மாத்திண்டு மிஸ்ஸஸ் மாலதி ஆயிடுங்க. தாலி இருக்கா? இருக்கா. கட்டுங்க கட்டுங்க. சாரி தங்கச்சி. டேய் நித்ரா, அட பாவி, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? இங்க எல்லாம் இப்படி துப்பப்படாது. சாரி சார், எய்ம் இங்கதான் உங்க மேல பட்டுச்சா? சாரி சார், ஏன்டா டேய், என் கொள்கை என்னன்னு தெரிஞ்சோம். முன்னாடியே வண்டியில ஒரு பொண்ணு இருக்குதுன்னு சொல்லல? முன்னாடி இல்லன்னா பின்னாடி இருந்துச்சு. தோடா ஜோக்கா. சும்மா இருங்கண்ணா, எனக்கு வயசாயிட்டே போகுது. நாளைக்கு தலைவலியா ஜோரமானு கேட்க ஒரு பொண்ணு வேணாமா? அது எதுக்குடா பொண்ணு? விபத்து பாரதி போட்டா தலைவலியா ஜோரமா பலானு பலானு மாத்திரை சாப்பிடுன்னு அதுக்காக போகுது. கரெக்டா சார்? நீங்க சொன்னா கரெக்டா. தாலியா சார், இங்க ரெண்டு ரவுடிங்க வந்து கலட்டா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பாத்துன்னு சும்மா இருக்கீங்க? யார பாத்து ரவுடின்னு? பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் குறைச்சு போட்டுக்கணும் சார். பிச்சைக்கார மாதிரி காத்திரிய நல்ல நிதி அசிங்கமா இருக்குது. அண்ணே மனுஷன் போயிட்டு வரேன். தங்கச்சி ஒவ்வொன்றும் ஏதோ வாழ்த்து மாதிரி இருக்கு. என்ன பண்றது? நம்ம ஆர்ட் பியூர் கோல்ட் பா, தங்கம். பொண்ணுங்களை இவ்வளவு கேவலமா பேசுற நீயே, ஜொல்ல விட்டு ஒரு பொண்ண போலீஸ் ஸ்டேஷன்லயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ ரேடியோ ஸ்டேஷன்லயோ கல்யாணம் பண்ணிக்க தான் போற. என் பேர் என்ன தெரியுமா? PKS. அதுல கே என்ன தெரியுமா? நான் சொல்ல மாட்டேன். ஏன் கிட்ட வரத்தியா? கிட்டத்தட்ட டாய் கே என்ன சொல்லுடா. கல்யாண சம்பந்தம். பத்தியா, அந்த பேரையே நான் சொல்ல மாட்டேன். யாராவது என் பேர் என்னன்னு கேட்டா பம்மல் சம்பந்தம் தான் சொல்லுவேன். அப்படியாப்பட்ட என் சாபம் பலிக்குதா உன் சாபம் பலிக்குதான்னு பார்த்துடலாம். மாப்பிள்ள ஜெயில இருந்து வந்தாரு. ஆமா, பெயில வந்துட்டான். இவர் தான் என் கூட ஜெயில இருந்த தியாகி. அப்படியா? வாங்க வாங்க வாங்க. நன்றி. கிளம்புறேன். இது தாத்தா ஊர் தான். இந்த காப்பி எப்படி சாப்பிட்டு வீட்டு மாப்பிள? இவர் என்னோட மாப்பிள. நம்ம குடும்பத்திலேயே ஒத்த ஜெயிலுக்கு போனது இல்ல, இவன் தான் முதல் ஆளு. அது பெருமைப்படக்கூடிய விஷயம் தானே. எவரெஸ்ட் சிகரத்துல தென்சிங் முதல்ல ஏறி சாதனை பண்ணலையா? அந்த டைப். இதுல எல்லாம் ஒண்ணும் குறைச்சல்ல. சம்பந்தம் என்னடா இது? அப்பாய் பூச்சி தாத்தா. சரி போ. பெரியப்பாய் எப்ப வந்தீங்க? என்ன சம்பந்தம்? நான் வந்தது உனக்கு தெரியாது? அதுக்காண்டி தெரிஞ்சிருந்தா எப்பயோ ஓடி வந்துட்டு இருக்க மாட்டேன். இப்படி பீல விடுறானே அண்ணாத்த. இந்த வாட்டி அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி அவனுக்கு கல்யாணத்தை செட்டில் பண்ணி வை. இல்லன்னா இப்படிதான் அடுத்த கல்யாணம் பண்ணி ஜெயிலுக்கு போயிருப்பான். சரிப்பா,
மெய்யாலுமே நான் தாத்தா கூட அடிக்கடி பாக்கிறது இங்க வராது இருக்கிறதுக்கு ஒரே காரணம் எப்ப பார்த்தாலும் இந்த கல்யாண பேச்சு எடுக்கிறதுனால தான். என்ன விட்டுங்க, நான் எப்படியோ போயிடுறேன். இவன் கையில லாஜி குத்து வச்சுக்கிறாரு, 10 தடி பசங்க வச்சுக்கிட்டு சேவல் பண்ண நடத்தின்னுக்குறான். முதல்ல அந்த லாஜ பிடுங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் லாஜும் சொல்லுங்க. செஞ்சுப்பான்டா செஞ்சுப்பான். இந்த குடும்பத்துல நானே லேட்டா தாண்டா கல்யாணம் செஞ்சுக்கினேன். இங்க பாரு சம்பந்தம், நான் இன்னும் ஒரு 6 மாசம் இங்க இருப்பேன், அதுக்குள்ள உன் முடிவு எனக்கு தெரிஞ்சாகணும். சரி, இன்னும் 6 மாசம் இருக்குது இல்ல, அப்பால பாக்கலாம். எல்லா இருக்கீங்களா? டேய், காலங்காத்தல எனக்கு காது கேட்காது சொல்றான். பக்கத்து தெருவுக்கு இது ஷார்ட் ரூட். இல்ல சார், நீங்க போங்க. போமா? பின்ன நம்ம கொள்கைக்கு எதிராக ஒரு பொண்ணை தள்ளின, பத்தாவது நம்ம சம்பந்தன் உள்ள தள்ளின. ஏண்டா, கல்யாண மண்டபத்துல அந்த ரவுடி பசங்க குத்து வழக்கால பின்னாடி சொல்லி குப்பரப்படுத்திருந்தேன். இந்த 6 மாசத்துல ஒரு தடவையா நீ வந்து என்னை பாத்திருப்பியா? எந்த மூஞ்சி வச்சுட்டா இங்க வந்து நீ? சரி, இதுக்காக வேற மூஞ்சி வாடகை கட்டு நான் வர முடியும்? விடு விடு, நம்ம கழுத ஊடு தேடி வந்துக்குதே, உள்ள இட்டு வா. போலாவா? இவரு சோடா சேர்த்துக்க மாட்டாரு, தண்ணி கேசு. டேய், கோவில மூடுறா. ஜெய் ஆஞ்சனேயா, கண்டுக்காத. இப்ப நினைச்சாலே டமாசா இருக்குது. நான் இருக்கிறேனே ஒரு பெரிய குடாக்கு, பெரிய வேலை கிடைக்கிற வரலாம், மனசு அலபாயதை இருக்கணும்னு சொல்லிட்டு அன்னாட இவனை அனுமார் கோயிலுக்கு இட்டு போனா இந்த குரங்கு அந்த பொண்ணை அங்கேயே வர சொல்லி செட்டப் பண்ணிக்குது. அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? யாரு? அனுமார் தான். விடுப்பா, அவர் என்ன உன்னே நினைச்சுன்னுறாரா? இப்பெல்லாம் அனுமார் கோயிலே லவ் ஸ்டார்ட் ஆகுது. ஏதோ நல்லா இருந்தா சத்தான். அழுவுறா. என்னடா டேய், என்னடா போச்சுன்னு எல்லாம் போச்சு. சமையலுமா இது தாண்டா? நான் கல்யாணம் வானா வானது தேவையில்லாத அந்த பொண்ணை போய் காட்டிக்கின்னு அது செத்து போய் இப்ப வந்து நிக்கிறான்டாங்க. இல்ல அண்ணா, அவ சாவல அண்ணா. சாவலியா? அவதான் என்ன சாவடிக்கிறா. கல்யாணங்கிற மாய வலையில விழாத விழாதன்னு சொன்னீங்க. நான் கேக்கலண்ணே, நான் கேக்கல. சிங்கமா அழுறான், கதவு சாத்துற போடா. டேய் போகலண்டா, தர்றாங்க ஐயா. என்னடாச்சே, கல்யாணத்துக்கு முன்ன ஆஸ்திரேலியால ரெண்டு பேரும் வேலைக்கு அப்ளை பண்ணிருந்தோம், பாஸ்போர்ட் கூட ரெடி ஆயிடுச்சு, லாஸ்ட் மினிட்ல வேலை இல்லைன்னு ஆயிடுச்சு. நான் ஏதாவது சொல்லாம ஏமாதி கல்யாணம் ரெண்டு மாதிரி பேசுறான். ஆபீஸ் தான் போயிட்டு இருக்கிறீங்க, அது கோவம் தனியிற வரலாம். ஆபீஸ் விட்டது நேர வீட்டுக்கு வந்துடாத, வெள்ள கில்ல சுத்திட்டு லேட்டாவா கேட்டா ஓட்டின்னு ரீல் விடு. என்ன ஓட்டியா? அது முடியாது. என்ன ஏன், உன் ஆபீஸ்ல ஓட்டி இருக்குல்ல? ஆபீஸ்ல ஓட்டி உண்டு, நான் தான் ஆபீஸ்ல இல்ல. அடப்பாவி, வேலையை விட்டியா? யார கேட்டு விட்டேன்? என் பொண்டாட்டி சொல்லிதான். அப்ப வெக்கமா இல்ல, பொம்னாட்டி சொல்லி வேலையை விட்டுன்றியா? ஆம்பளை இருந்தா நீயே வேலையை விட்டுக்கணும்டா. இரு, எனக்கு புரிஞ்சிச்சு, இவன் ஆம்பளை சிங்கண்டா. ஒரு சிங்கத்தோட லைஃப் ஹிஸ்டரியா காட்டுறாங்க, அதுல ஆண் சிங்கம் வேட்டைக்கு போக தெரியுமா உனக்கு? அப்படின்னா பொம்பளைதான் போய் வரி குதிரை எல்லாம் அச்சு எடுத்துட்டு வரோம், அந்த கரியா ஆண் சிங்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். விநியோகஸ்த உரிமைடா, சமமா பங்கிட்டு கறி எல்லாம் கூட்டிட்டு அண்ணாத்த துண்டு தூங்கிடுவாரு. அப்பால பொம்பளை சிங்கத்துக்கு குட்டி கிட்டி போன வச்சுக்க ஹெல்பிங், அவ்வளவுதான் ஆம்பளை சிங்கத்தோட வேலை. அத அண்டா செஞ்சுக்கிற என் சிங்கம். அது இல்ல, என்ன அது இல்ல, பின்ன இத்தனை சாக்ரிஃபைஸ் பண்ணியும் சண்டை மட்டும் ஓயல. கம்ப்யூட்டர் படிச்ச பொம்பளைங்க வீட்டு வேலை செஞ்சா மட்டும் அது கடமை, அது ஏன் ஆம்பளைங்க செஞ்சா தியாகமா? போயா முடியலண்ண, மொத்தமா விவாகரத்து பண்ணிட்டு இங்க வந்துடலான்னு பாக்குறேன். என்ன வார்த்தை சொன்னடா நீ? ஒரு சொத்த பல்லுக்காக சொத்தையே பிரிக்கிறதா? அப்படின்னு என்ன? இப்ப ஏதோ சொன்னீங்களே,
அவசரத்துல பழமொழி சொன்னா எங்க விட்டேன் நானு? கல்யாணம்ன்றதே செய்யக்கூடாது, அப்படி செஞ்சிட்டா கொண்டாட்டியா சொத்தப்பல் இவன் ஒருத்தாண்டா சும்மா நம்ம கைப்பிடியில வச்சிருக்கணும், அப்படி வச்சிருக்கிறவன் தான் ஆம்பள. பேட்டர் என்னாடு சொல்லிட்டல, பாரு மாவன உன் குடும்பத்தை நடுத்தருவுல இருவார நடுத்தருவுல போறவங்க கூட பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி பண்ற நான் வந்துட்டனா? ஏய் தொடச்சிட்டு இருக்க கண்ணு தெரியல. ஏய் என்னது, திரும்ப திரும்ப எத்தனை வாடி தொடப்ப? இதை விட கழட்டுற வேலை வேற என்ன செஞ்சிட்டு இருக்க? நீ தரைய தொடக்கிறங்கிறதுக்காக நான் கூற மேல நடக்க முடியுமா? பொண்டாட்டி மொர்ச்சான்னு முகம் மறைக்குது, பொண்டாட்டி மொர்ச்சான்னு வச்சியா, அவளுக்கு இஷ்டமான பொருள தரல போட்டு வட. இன்னொரு தடவை இப்படி மரியாதை இல்லாம தூக்கி எறிஞ்சு பேசுன, தூக்கி எறிஞ்சு பேசுனா ஏய் அத தொடாத, அந்த பிஸ்டர் இய மேரேஜ் கிஃப்ட். ஓஹோ, ஓ மேரேஜ் கிஃப்டா? எனக்கு என்ன கோல்டு பிரஷர்? நெக்ஸ்ட் டயலாக், ஏய் இன்னைக்கு உடஞ்ச மாதிரி உன் மண்டை உடைய நாளைக்குன்னு சொல்லு. நாளைக்கு தைரியமா சொல்லு. ஐயோ தாத்தா, ஓ சபா சாரியா, செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு சாரின்னு சொன்னா வலி போயிடுமா? ஆயிரம் போய் சொல்லி கல்யாணம் பண்ணலாமா? கல்யாணமே ஒரு போய், அதுக்கு என்ன ஆயிரம் போய்? இப்பெல்லாம் சில ஆம்பளைங்க காதலிக்கிறப்ப ஆயிரம் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு சமீபத்துல ஒருத்தனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த பாவ காரியத்தை நானே செஞ்சு வச்சேன். அவ எனக்கு ரொம்ப நெருக்கமானவ. காதலிக்கிறப்போ அந்த ஆசாமி ஆஸ்திரேலியாவில வேலை கிடைக்க போது நம்ம போயிடலான்னு போய் சொல்லி ஏமாத்திருக்கான். அவசர அவசரமா பெத்தவங்கள கதற விட்டு வந்து இப்ப நிதானமா அழுதுட்டு இருக்கான். பண்பாடு கருதி அந்த தோழியின் பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை. மாலதி அழாதமா? ஆனந்த் ஏமாத்தினத நினைச்சு அழுதுட்டு இருக்கியா? நான் அதுக்காக ஒண்ணு அழுவல. உனக்கு கைத்தட்டல் கிடைக்கணும்னு எல்லாரும் முன்னாடி என்ன போட்டு கொடுத்துருக்கிய. இன்னைக்கு நாம அழுதுட்டு இருக்கோம். நம்மள அடிமையாக்கிட்டு ஆம்பளைங்க சந்தோஷமா இருக்காங்க. ஏன் நம்ம தனியா வாழ முடியாதா? அப்புறம் எதுக்கு நமக்கு இந்த கந்தசாமி, மாடசாமி, குப்புசாமி, ராமசாமி? கந்தசாமி, மாடசாமி, குப்புசாமி, ராமசாமி, கல்யாணம் கட்டி நாங்கோ காஜியெல்லாம் வாங்கி போய் கண் முடிச்சு பார்க்க சொல்ல அப்புன்னு ஒத்துக்கு நாங்கோட. தம்பிட தம்பி எதிர்காத்துல எச்சி முழியாது. நிருபாண்ட குப்பைய கொட்டாதே. எதிர்காத்துல எச்சி முழியாதே. தம்பிட தம்பி தம்பியா, தம்பிட தம்பியா, நெருப்பாண்ட குப்பைய கொட்டாதே. எனக்கு சொன்னாரு பொண்ணாண்ட, எனக்கு சொன்னாரு அன்னைக்கு சொன்னாரு அண்ணாத்த அடிச்சு சொன்னாரு. அண்ணுமார் பாடிய பார், புள்ள யாரு புத்திய பார், ஐயப்ப அம்சமா குந்திக்கு நிக்கிற ஸ்டைலையும் பார். அன்னைக்கு சொன்னாரு அண்ணாத்த, அன்னைக்கு சொன்னாரு சொன்ன வேணான்னு சொன்னாரு, கல்யாணம் வேணான்னு சொன்னாரு. சூப்பர் பாடியையும் கல்யாணம் சுருக்கிடுண்டா, சீரும் காளையையும் சூப்பு போட்டு குச்சிடுண்டா. ஆறு பாட ஊடு கட்டவர் கொஞ்சம் நாட்டியானாரு, நல்லு டூட்டி செஞ்சாரு, ஆனா பட்ஜெட் தாளாத பண்ணி மலையில ஆடியா நின்னாரு, கோமனா ஆடியா நின்னாரு. தம்பி எழுமலையா கெதிய பார், சொக்க சொக்கமா கடனு பார், ஆண்டவனுக்கு இந்த கரி நாள் பைய கெதிய நினைச்சு பார். அபிலாட்டம் போன பையன் அழுகி போய் வந்திருக்க மேலே சின்னால, அண்ணங்கார சொன்ன மாதிரி கேட்காமலே உள்ள மாதிரி பாழா புட்டானே.
குதிரை டிராபிக் இல்லாத ரோடு இது, குதிரை ஒண்ணு மட்டும் ஓட்டி ஜெயிக்கும் ரேஸ் இது. அத்தம்மா சொன்னாங்கோ பெரியவங்க ஆழமா சொன்னாங்கோ, அத்தைய அண்ணாத்த தண்ணி ஊத்தி லைட்டா சொன்னாரு. காத்துல கோத்தடிக்கும் காத்தாடி ஆவாதே, கடலில் தத்தளிக்கும் கட்டமாவாதே. ஆசைக்கு ஒண்ணு ஆசைக்கு ஒண்ணுன்னு தத்தி எடுத்துக்கியா, அதன் நீ பக்கத்தாரு இல்லையா, உன்ன நாஸ்தி பண்ணுற கோஷிகளால் நோவத்தாரு இல்லையா, மனசு நோவத்தாரு இல்லையா. தம்பி சும்மா இருந்த சங்கனி நாராசமா ஊதிட்டு வேட்டில விட்ட வானா நன்றி, இப்ப வானா வானா நான் விட்டுடுமா. இங்கிருந்து போன பையன் மோசம் போனானே, இந்த பையன் உச்சமைக்கு மேல பண்ணி லோலு பட்டானே. கண்சாமி பாலசாமி குப்புசாமி ராமசாமி கல்யாண காட்டி நாங்கோ, கண்முழிச்சு பாக்க சொல்ல தப்புன்னு ஒத்துக்கு நாங்கோ. டே தம்பி நான் தம்பி அது காத்தல எட்டி முடியாது, நிர்பாண்ட குப்பைய கொட்டாதே. இந்த வாட்ச் உனக்கு எதுக்கு மாமி இதெல்லாம்? இத பாரு, இதுல அலாரம் இருக்கு, ஒரு நாளைக்கு மூணு தடவை அடிக்காது பாடும். பிள்ளையார் பாட்டுல ஜீசஸ் மேல பாட்டு படிக்கிற வாட்ச் உண்டங்களே, எனக்கு ஒரு ஆறு எண்ணம் வேணும். என்ன நீ வாட்ச் கடையா வச்சிருக்காங்க? அதல்ல, நான் வாரம் வாரம் சர்வீஸ் பண்ண போறேனே, அந்த அநாத ஆசிரமத்தை இவங்க தான் நடத்துறாங்க. ஓ ஜீசஸ். ஹாய் ஜா, வா வா. ஓ சாரி, பிஸியா இருக்கியா? இல்ல இல்ல, வா பரவாயில்ல, நான் கேன்டீன்ல வெயிட் பண்றேன். அப்போ ஜானகி நான் கிளம்பட்டுமா? நான் வாட்ச் வாங்கி கொடுத்த அத்தனை பொண்ணுங்களுக்கும் சீக்கிரமா கல்யாணம் ஆயிருக்கு, உனக்கும் ஒரு நல்ல சம்பந்தம் கிடைக்கும். மாமி உனக்கு தான் கல்யாணம் என்ன பிடிக்காது? ஏண்டியம்மா இதான் பக்கத்துல இருக்கே, கொஞ்சம் சொல்லப்படாதா? நோக்கு கல்யாணம் எடுத்தோம் ஏழு முறை. என்னது ஏழு முறை கல்யாணம்? டைவோர்ஸ் நாலு முறை கல்யாணம் செய்து ஏழு முறை டைவோர்ஸ் செய்து. நீ எதுக்கும் இவளை விட்டு கொஞ்சம் தள்ளி இரு, நான் வரேம்மா. எப்படி இருக்காரு உன் பிரின்ஸ் சார்மிங்? பிரின்ஸ் தான் பாப்பராக்கி வீட்டுல சமையல் அறையில கட்டி போட்டிருக்கனே. எக்ஸிபிஷன்ல காணாம போன குழந்தை மாதிரி எப்பவும் ஒரு திகிலோட இருக்கு. குட், அன்னாடோ ரெண்டு வாட்டி என்னை ஏமாத்திட்டே ஏமாத்திட்டேன்னு சொல்லிண்டே. அதெல்லாம் சரி, நீ சொல்லதானே வேலையை விட வச்ச, சமைக்கவே தெரியல, கை கால்லாம் வேற சுட்டுக்குது. அதுக்கெல்லாம் பயந்துராதா? நேத்துக்கு ஏதோ இன்டர்வியூக்கு போறேன்னு கிளம்பிச்சு. ஐயோ இன்னும் பத்து நிமிஷம் தானே இருக்கு, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். Come on boy, you have to get this job. Come on, come on. You have to correct a match on shirt. Hey! What? Oh, your shirt is bad. Now, where are you? I'm going to get you. Pavo, I'm going to get you. If you have a feeling of Pavo, this is a failure. நீ கண்டி சம்சாரத்துல ஜெய், அது பொது தேர்தல் ஜெயிச்சதுக்கு சமம். அதுக்கு ஒரே ஒரு வழி, சிம்பதி வேவ். அண்ணே தமிழ்ல சொல்லு, சிம்பதி வேவ். அதான்
என்ன சீக்ரெட் மேட்டரா? 40 தூக்க மாத்திரையை முழுங்கிட்டு நேரா வீட்டுக்கு போ. ஐயோ, அப்புறம் வீட்டுக்கு போறது ஒரே சங்க உதிர வேண்டிதான். குடாக்கு, நாமெல்லாம் சினிமாகாரங்கடா, 40 தேவையில்லை நமக்கு. இதா இது ஒண்ணு செய்யாதுப்பா. ஒண்ணு செய்யாத பின்னதுக்கு நொற தப்பும் தப்பும் தப்பாத தப்பும் தப்பலையே தப்பும் தப்பும் தப்புதுண்ணே தப்புது பார். என்ன பைத்தியக்காரத்தனது? எதுக்காக தூக்க மாத்திரை சாப்பிட்டீங்க? அவனால பேசவும் முடியாது, அவன் பேசினாலும் உங்களுக்கு புரியாது. எங்க ஆனந்த், ஒரு தடவை மாலதியும் சொல்லி பாப்போம். மாலதி பாத்தீங்களா, மார்கழிங்கிறான். நீங்களாவது சொல்லுங்களா. மாலதி, ஐயோ, தூக்க மாத்திரை சாப்பிடற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? துக்கம்மா, துக்கம், துக்கத்தை போக்குறதுக்கு துக்கம் மாத்திரை இல்லையேம்மா. ஐயோ, நீங்க போய் டாக்டர் கூட்டிட்டு வாங்கல. இந்த நேரத்துல டாக்டருக்கு எங்கம்மா போறது? வேணா ஒரு போன் பண்ணி பாக்குறேன். உடனே வரும் டில்லி. ஆமா, இங்க யாருக்கு என்னவா? இங்க யாருக்கு உடல் சரியில்லை? இவர் தானே தூக்க மாத்திரை சாப்பிட்டவரு. எப்படி உங்களுக்கு தெரியும்? அதான் மயங்கி கிடக்குறான் ஆனந்த். இவர் ஆனந்த் உங்களுக்கு எப்படி தெரியும்? தோபர்மா, இப்ப உன் பக்கத்து வீட்டுக்காரன் காப்பாத்தணுமா வேணாமா? பக்கத்து வீட்டுக்காரர் இல்ல, இவர் என் வீட்டுக்காரர். தெரியும், உன் வீட்டுக்காரர் சொன்னா அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன மடக்குவ? அதான் பக்கத்து வீட்டுக்காரன்னு மாத்தி சொன்ன. என்ன தூக்க மாத்திரை சாப்பிட்டு ஜானகி எல்லாம் பேச்ச கேட்டதுனாலதான். தூக்க மாத்திரையா? 40 தூக்க மாத்திரை சாப்பிட்டுருக்க. 40 தூக்க மாத்திரைனா வைத்தியக்காரி மாதிரி இப்படியே போட்டு வச்சிருக்கேன். ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போக வேண்டியதானே. சீக்கிரமா போனேன். ஆனந்த் எங்கேயோ கடத்திட்டு போறாங்க. ரெண்டாவது கீரை விட மாட்டேங்குது. இதுக்கு ஏது கீரு? அப்புறம் இந்த வண்டி கீர கிடையாது, சீக்கிரம் போங்க. ரெண்டு பக்கெட் வாந்தி எடுத்துட்டார், இன்னொரு பக்கெட் எடுத்தா எல்லாம் கிளியர் ஆயிடும். டேய், ரெண்டாவது பக்கெட்ல நெஞ்சில இருக்கிற மஞ்சள் சோறு பூரா வந்துச்சே, அடுத்த பக்கெட்ல அவன் குடலே வந்துரும் போல இருக்கடா. நான் எப்பنا காப்பாத்துறது? அம்மா, நான் போன் பண்றா. அவர்தான் பம்மல் போயிருக்காரு. ஷூட்டிங்கா? தாத்தா வீட்டுக்கு. என்ன வீட்டுக்கு? வீட்டுக்கு மனு, சத்தியமா சொல்றா, நான் தூக்கு மாதிரி சாப்பிடல. தெரியும், உண்மைய உன் வாயிலிருந்து எடுக்கத்தான் உன வாந்தி எடுக்க வச்ச. புரியுதா? எங்க அந்த ஃபாரின் டாக்டர்? டில்லி, எஸ்கேப். நாயிரா, ஆச்சா, ஆயிட்டு என்ன? எத்தனை காலி பண்ணுங்க? மோல கட்டை. வாங்க, வழக்கம் போல தம்பதி தம்பதியா பேர் பேரா வந்து தாத்தா கால உயர்ந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. டே கிருக்கா, தாத்தா இல்லட ஆசீர்வாதம் பண்ணணும். சரியாதான் ஒண்ணு. இதான வேணுமாமா? அது வேணுமாமா? சும்மா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கை கொடுங்க. அது சரி, நல்ல பெரிய இருப்பா. தாத்தா, அடுத்தது யாரு? நீங்க தான். நல்லா இருக்கு. இவரு கை நீங்க ஊட்டுறாதீங்க. நீ கட்டிக்க போற பொண்ண பாத்துட்டு அத்தோட சேர்ந்து தாத்தா கால விழு. ஒண்ணா பொண்ணு யாரும் கட்டியும் பாக்காத, நம்ம ராஜிதான். சின்ன வயசுல பாத்ததுல தாத்தா. என்னது? சம்பந்தம்
உன்னை கட்டிக்கிற உனக்கு ஏத்தாம இருக்கணும் நீ தானே சொன்ன. அது நான் அது சொன்னா கட்டி சொன்ன, அந்த மாதிரி சொன்னா கிடைக்காது தப்பிச்சுக்கலாம் சொன்ன. ராஜே ராஜகண்ண, உன்னை பார்க்க சொல்ல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. கல்யாணத்தில் இன்னாத்த கண்டனி மிஸ்ஸஸ் ராஜேஸ்வர்னு ஒரு பட்டம் கிடைக்கும். அது மாதிரி 100 பேர் இருப்பாங்க. நீ அப்படியே மல்லேஸ்வர் ரூட்ல போயிடு, அதான் உனக்கு வாழ்க்கை பூரா கண்ணில் தண்ணி வருது. ஐயோ தாடா அழுது மாமா. அழுவாம என்னடா பண்ணும்? உன் பேர நீ சொன்னா கேப்பான்னு சொல்லி இருந்தியே, இங்க பாரு. நீ என்ன சொன்னாலும் டிவானா, இது என் கொள்கைக்கே விரோதமானது. பல பேருக்கு பதில் சொல்ல வேண்டி வர அப்பால. யாரா அவங்க? அது அனுமாரு ஐயப்பன் பிள்ளையாருன்னு நம்ம பாட்டிங்கிறாங்களே. சத்தியமா சொல்றேன், என்ன பெத்தவங்க பேச்ச கூட நான் கேட்கல. உனக்காக என் பொண்ணை நான் ஆம்பளை மாதிரி வளர்த்துட்டேன். இப்ப அவளுக்கு கரண்டி பிடிக்கும் தெரியாது, கம்ப்யூட்டரும் தெரியாது. இந்த மாதிரி வளர்ந்தவளை நம்ம சாதி சாதத்துல எவையா கல்யாணம் பண்ணுவான்? டேய் போதும்டா, பட்ட அவமானம் போதும். பெரியவங்களுக்கு மறுவாதம் கிடையாது இந்த வீட்டுல. அவனை வீட்டோட மாப்பிள்ளைய விட்டு வச்சது நம்ம தப்பு. வாடி மருமவள அடிச்சி வாட. அம்மா வாங்கறல மாப்பிள்ள, இந்த வெயிட் லிஃப்டிங் சாமானத்தெல்லாம் காயில கடையில் போடுங்கடா மாப்பிள்ள. மாப்பிள்ள தாத்தா, தப்பாய் போச்சு தாத்தா, குத்திடுங்க. வக்கீலே ஐயா, லாஜா மோதா சங்கத்து கைது. ஒரு நாள் கல்யாணம் வந்து ஆம்பளை தானே கல்யாணம் விட்டிய. அதே மாதிரி அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ஒரு டாக்டர். ஐ மேரிட் டு மை ப்ரொஃபஷன். பாத்தியா, யாரோ ப்ரொஃபசர் கட்டிக்கலாம். எஸ், செய்யும் தொழிலே கணவன். செய்யும் தொழிலே கணவனா? அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டு வேலை எல்லாம் நீதான் செய்யணும்னு அர்த்தம்? டிவிலே அப்படி சொல்றால, உன் பஞ்சாயத்து யாரும் சொல்லாத இருந்திருப்பால. இந்த ஸ்டெதஸ்கோப் இருக்கே, இதான் என் தாலி. எப்பவும் என் கழுத்திலேயே இருக்கும். ஸ்டெதஸ்கோப் தான் தாலி. சரி, ஸ்டெதஸ்கோப் எப்பவும் கழுத்துலனா, அப்ப தெர்மாமீட்டர் வாயில வச்சுப்பாங்க. ஏய், உன் பொண்டாட்டி குழந்தை மாதிரி, நீ அது கையில கட்ட பொம்மை மாதிரி. குழந்தை கையில பொம்மை கொடுத்து என்ன பண்ணும்? அங்கங்க விசிறி கடாசம் தரல போட்டு பெரிக்கும், அதான் செஞ்சு நிக்குது. இப்ப அது கையில வேற புது பொம்மையை குடுத்துட்டீங்கன்னா உன்ன விட்டுரும். கையில புது பொம்மை வாங்கி குடுத்துரு. புது பொம்மையா? அப்படின்னா பொண்டாட்டி இன்னொரு கல்யாணம் பண்ண சொல்றேன். நீ வேற மப்பு. நான் என்ன சொல்லுங்கிறேன், நீ என்ன சொல்ற? மூக்கு மொழியமா இருக்கிற உன் பொண்டாட்டிய காது காது மச்ச மாதிரி வாயு மயிரும் ஆக்கி தாய் செய்யமா மாத்திரு. பட்டு லாஜிக் இல்ல, பட்டு காது லாஜிக். அவன் பொண்டாட்டிகளே பேச்சுவார்த்தை இல்லங்கிறான். அப்புறம் எப்படி அவ பக்கத்துல போறதுக்கே பயமா இருக்குன்னு? பயமா இருந்ததுதான் பிராந்தி கடையில போய் 2 லாஜி போட்டு போடா விட்டு. பிராந்தி சாப்பிட்டா பயம் போயிடுமா? இன்னும் பெரியவன் சும்மா சொன்னாங்க பய பிராந்தின்னு. மல்லிப்பூ வாங்கினுப்போம், அல்வா வாங்கினுப்போம், கிளம்பே. சூப்பர் ஐடியா, போறேன் போறேன். என்ன இவனை போய் 2 லாரிஜ் போட சொல்றீங்க? சும்மா போட்டாலே சுருண்டு விழுந்துருவானே. கதவு தாண்ட இருக்கு, வெளியில லைட் போடல, பால் பாக்கெட் வேற கேட்டுகிட்டே இருக்கு. என்ன பண்ணிட்டு குடிக்கிறியா? இல்ல இல்ல, ஒரே ஒரு பெக் தான் மாலு, கொஞ்சம் பெரிய பெக். இந்தா அல்வா. என்ன கொத்தமல்லி தலையில வச்சுக்கோ, என்ன குழ குழன்னு இருக்கு, ஷாம்பூட்டு கழுவிக்கலாம். எங்க போறடி? என் ரூமுக்கு போறேன்டா. டாவா? என்னது நீ டீ போடுறல? நான் டீ போடுவேன்டி, என்ன நீ என் பொண்டாட்டி, அதுல டீ இருக்கு தெரியுமா? எல்லாம் இந்த கண்ணாடி காரி போடுற வேலை. ஆணும் பொண்ணு சமகரெல்லாம் சும்மா கும்மா. ஏய் புருஷன் ஒன்னால பாதி பாட்டில் சாப்பிட்டான், ஒன்னால முடியுமா? அவன் உன்ன நாயினா நீ குறைக்கணும், கழுதனா உதைக்கணும். எதுலயுமே நீ இழைச்சவ இல்ல. பாட்டிலையும் குடிச்சிட்டியா? ஆமா, நான் உன் பெட் ஆஃப். உன்னில் பாதி, நீ பாதி, போடா தட்னா தாராந்திர மாவுல.
ஆசைக்கு இருக்கோ என்ன கட்டிக்கோ
வச்சுக்கோ. ஒரு மாசத்துல கர்ப்பம் எல்லாம் தெரியாது, இது ஒரு சேஃப்டிக்கு தான். இன்னொரு வாட்டி இப்படி நடந்துச்சு உன்னை ஹாஸ்பிடல் பக்கம் சேர்க்க மாட்டேன். சீச்சி, சான்ஸே இல்ல. இப்பெல்லாம் தனித்தனி பெட்டு தனித்தனி ஃபுட்டு தான். அப்பா, அது என்னமோ எனக்கு தெரியல. சதா சண்டை போடுற பொம்னாட்டிகள் தான் சட்டு சட்டுன்னு பிரெக்னென்ட் ஆயிடுறா. ஒருவேளை சாப்பாடுல உப்புக்காரெல்லாம் ஜாஸ்தியா இருக்கிறதுனாலயோ என்னமோ. சும்மா வாரதப்பா, ஒரே வீடு தான் பேரு, ஆனா அது மூஞ்ச பார்த்து ரெண்டு வாரம் ஆச்சு. வெரி குட். எங்க போச்சு போன் வேற? ஹலோ அண்ணே, நான் ஆனந்த் பேசுறேன். கிராஸ் டாக் சம்பந்தண்ண, யாரோ ஒரு பொம்பளை ஹலோ சொன்ன மாதிரி இல்ல? யாரோ பொம்பளை தானே, உன் சம்சாரம் இல்லையா? விடு. அது சரி, என்ன மௌன, நம்ம லாஜிக்கும் வர்றது இல்ல, வீட்டுக்கும் போறது இல்லையா, எங்க சுத்தி நிக்கிற? மனசு சரியில்லைண்ண. ஓ, அதான் புதுசா ஒரு பட்லி சேர்த்துக்கினியா? இல்லண்ணே, அது எங்கிட்ட விடாத ரீலே. ஆல் இண்டியா ரேடியோ முன்னால பட்ட பகல்ல ஒரு புதர்ல ஒரு பொண்ணு கூட இருந்த நீ எப்படிதான் கரெக்டா சொல்றீங்க? பக்கத்து புதர்ல நான் இருந்தனே அண்ணே. ஒண்டியா தாண்டா இருந்த? மாலதி கொடுமை தாங்கலண்ணே. வீட்டுல ஆசையா புருஷன் சமைச்சு வச்சு அதை தொடாம ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிடுறா. கஷ்டப்பட்டு நான் போட்ட கோலத்து மேல ஸ்கூட்டர் ஏத்தி அழிக்கிறா. என்ன நீ கண்டி இப்ப வீட்டுக்கு போ. வேலைய பாரா, சும்மா பனி வாடி எல்லாம் எப்படி நடக்குது பாரு. பொம்பளைங்களுக்கு கிராஸ் கனெக்ஷன் வரும்போது தான் உஷாரு. ஆமாண்ணே, இவனே பெரிய கிராஸ் கனெக்ஷன் ஆகுறான். வேலையை பாரா. அப்ப இதெல்லாம் செட்டப்ங்கறியா? பின்ன டெலிபோன் டிபார்ட்மெண்ட் லைன் மேனுக்கு லஞ்சம் கொடுத்துட்டு ரோட் சைடு ஜங்ஷன் பாக்ஸ்ல இருந்து பேசிருக்காங்க. அப்படியா? பரவாயில்ல, உனக்கும் இந்த தெலுமுள்ள தெரிஞ்சிருக்க. ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்லடி. புதுசா வேற ஏதாவது கனெக்ஷன் வந்துருச்சே. பேஸ் ஹோட்டல் போலாங்க. புருஷன்தான் எப்படி? ஐயோ ஐயோ ஐயோ, தலைய பட, நாசமா போ, நாசமா போ, நல்லவே இருக்க மாட்டான். சரி வாடி, போய் கையும் கழுவா பிடிக்கலாம். சாரி நான் சாரி உடே. உன் லேடியோ அந்த கில் லேடியோ நான் சொன்ன மாதிரியே ஒன்னா வராங்க. இடுப்புல கை போட்டு ரெஸ்டாரண்ட் கிட்ட போ. சரி வாங்கண்ணே. இதனால தான் உன் பொண்டாட்டி உன் தலைமையில டான்ஸ் ஆடி இருக்கா. அந்த பொண்ணு எடுப்படா. அந்த பொண்ணுக்கு இடுப்பே இல்லையே. இருக்கறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணீங்க. வாமா, உன் பேர் என்ன சொன்ன? வனஜாங்க. அதுக்குள்ள மாத்திட்டியா? சரி சரி விடு. இப்போ காட்சியோட ஒன்றி நடிக்கணும். தெத்தா, உன் பேரு மாதவி. அப்ப அண்ணன் பேர் கோவலனா? ஐயோ என்னது, எவ்வளவு ரிஹர்சல் பார்த்தோம், காரியத்தையே கருத்திய. நீ மாதவியாவே இரு, அவர் ஆனந்தாவே இருக்கட்டும். அவர் அண்ணன் இல்ல, அத்தான். தெத்தா போடா, இடுப்பு காட்டுமா. என்ன அது, என்ன பேங்க் ராபரியா நடக்குது? ஐயா, இது என் லைஃப் பிரச்சனை. என்ன வீட்ல சாப்பாடு சரியில்லைன்னா ஹோட்டல்ல சாப்பிட வேண்டியதுதான். வனிஜா உட்காருமா? என் பேர் வனிஜா இல்லைங்க, மாதவி. மாதவி வனிஜா, இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு நாளைக்கு ஒருத்தி, ஒரு வாரத்துக்கு ஏழு பேர். நான் எப்படி வேணா இருப்பேன்? ஆனந்த், ஐ வான்ட் யூ,
விபரீதமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ? உடனே கேட்ட அப்படி ஒன் மினிட் போ பாக்கலாம். அடுத்துக்கிட்டே போறால இல்லீங்களே? இல்லையா? ஏய், நீ சொன்ன மாதிரி ஒண்ணும் இல்ல. அவன் ரொம்ப திமிரா பேசுறான். நான் முடிவு எடுத்துட்டேன். டைவர்ஸ். டைவர்ஸா? என்ன நீ ஆபீஸ்ல விஆர்எஸ் வாங்குற மாதிரி சொல்ற? நான் சொல்ற விஆர்எஸ் விவாகரத்து ஸ்கீம். சார், விவாகரத்து கொடுக்க இஷ்டம் இல்ல. அடடே, ரெண்டு பேரும் மனசுத்து பிரியறதா இருந்தா என்னுடைய வேலை ஈஸி, 13B போட்டு வாங்கி கொடுத்துருவேன். இல்ல டைவர்ஸ்க்கு உண்டான காரணத்தை சொல்லணும், அதை கோர்ட் ஒத்துக்கணும். அடல்ட்ரி சார், அதை விட என்ன வேணும்? பட்ட பகல்ல ஒரு பொண்ணோட ஊரெல்லாம் சுத்துறேன் சார், இல்லன்னு சொல்ல சொல்லுங்க. அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி மாதிரி. இவர் யாரு? உங்க மச்சானா? விவாகரத்துல கொடுக்க முடியாது. இருதான் சொல்லிட்டிய. இவரு எனக்கு தம்பி மாதிரி. அப்ப அந்த பொண்ணு இவரு தங்கச்சி மாதிரி தானே? இது ஒரு நல்ல முன்மாதிரி. இருந்தாலும் 13B போட்டு வாங்கி தர முடியாது. அப்ப 12B-லயோ ஆட்டோலயோ போக வேண்டியதுதான் சார். ப்ளீஸ், காரணம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? ஒண்ணு சாப்பாடு போடாம பட்டினி போட்டுருக்கணும், இல்ல பிசிக்கல் அபியூஸ் கைநீட்டி அடிச்சிருக்கணும். நான் சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கா? உசு பேத்த சொல்றா, நீ சிரிச்சுக்கினே இரு. காரணமா சம்பாதிக்க துப்பு இல்ல, பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்க துப்பு இல்ல, துண்ட சோறு. சிரிக்கிறானே. பொறுப்பு இல்லாம பொண்டாட்டி சம்பாதித்தது சாப்பிட நீல ஒரு ஆம்பள. ஐயோ சாரி சார். பரவாயில்ல பரவாயில்ல. எல்லாம் முடிய போது. என்னது பாட்டு சத்தம் கேக்குது? இது ஒண்ணு அப்பப்ப அடிக்கும். வாட்ச் ஒருத்தன் கிஃப்ட் கொடுத்தது. Divorce by mutual consent. மனசு ஒத்து போய் விவாகரத்து பண்றீங்களா? மனசு ஒத்து போகலங்கற பாயிண்ட்ல ஒத்து போய் ஒத்துமையா பிரியறதா? பேசாம இதெல்லாம் இங்கிலீஷ்லயே சொல்லிருக்கலாம். மியூச்சுவல் கன்சென்ட் தான் யுவர் ஆனர். ஆறு மாச பிரிவுக்கு அப்புறம் இந்த கோர்ட் உங்களுக்கு விவாகரத்து அளிக்கும். தேங்க்யூ யுவர் ஆனர். நடந்ததெல்லாம் ஒரு பாசிங் கிளவுட் நினைச்சு மறந்துரு. பாசிங்க கிளவுடா? நான் தானே அது. அவ்வளோ இங்கிலீஷ் தெரியும் எனக்கு. நோ மென்ஷன் மா. கல்யாணம் ஆகாத கஷ்டப்படுறவங்கள விட கல்யாணம் ஆகி பிரிஞ்சு கஷ்டப்படுறவங்க தான் ஜாஸ்தி. ஹைபிரிட் பப்பாளி ஆட்டம் வளர்த்துட்டேன்னு கண்டு இவனுக்கு புள்ள மாதிரி மனசுமா? எங்கன்னா தாடிகிரி வளர்த்துன்னு தேவதாஸ் ஆட்டம் போட்டு போறான். பண்றவங்க கூட இத்தனை நாள் வாழ்ந்ததே ஜாஸ்தி. அந்த பொய் புத்தல் ஆட்டம்லாம் நான் தான் இவனுக்கு சொல்லி சொமனா ஆட்டம்மா. இதுக்கு பேர் தான் பொய். ஆனந்த கெடுத்து இவங்களை பிரிச்சது நீ. சாத்தா வேதம் ஓதுதா? தாடா இவங்க மட்டும் வேதம் சாத்தம் ஓதுறாங்க. அப்படின்னா? அப்படின்னா இதெல்லாம் ஆராய கூடாது, அனுபவிக்கணும். கேக்கிறது கடன் பாக்கி கையில துப்பாக்கி நானா? இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க என்ன இல்லாத கேள்வி கேட்டுங்கிறீங்க? பழமொழி சொன்னா அனுபவிக்கணும். ஓ, கொண்டு கொண்டு ரவுடிங்கள் கிட்ட நான் அனுபவிக்கணுமா? வா ஸ்டூபிட் ரிடிகுலஸ். நான் ஸ்டூபிட்? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கணுமா? டோன்ட் புட் வேர்ட் இன் மை மவுத். வார்த்தையை புடுங்காதன்றா. வாட்? ஒரு எங்கள் கோரிக்கைகளுக்கு இன்னும் செவிமடுக்கவில்லையே. ஏன் நடந்தது சொல்லு சம்பந்தம். நடந்தது
நடந்தது, நடக்க போவது, நடக்க போவது, அறிந்தது, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். அறிந்தது, அறிந்தது, அறியாதது, அறியாதது, எல்லாம் எமக்கு தெரியும், எல்லாம் எமனுக்கு தெரியும். ராலி ஃபார்வர்ட், ராலி ஃபார்வர்ட், காட் 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 காட். ஓ சாரி சாரி சாரி, பாத்தனே காலன் இச்சிக்கினே கிரீங்க. ஐயோ சம்பந்தம், ஐயோ 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 ஐயோ, பாட் பாட் சார், நான் சொல்லிறேன் சார். என்ன சொல்ல போறேன்னு, நடந்ததுன்ற நடக்க போகுதுன்ற நீ பேசுறத பார்த்தா கைலாச சிவம் மாதிரி இல்ல, ராயபுரம் சிவம் மாதிரி இருக்கு. டைரக்டரா, நக்கல் தானே வானான்றது, நான் ஸ்டண்ட் பாட்டு மாடு பழகின மாடு, பாம்புக்கு பயம் இல்லைன்ற தொட்டு தான் என்ன நீ சிவனா போட்ட. சாமி வாய்ஸ் மாச்சன் நான் ரெண்டு நாள் கவிச்சு கூட தின்னாது இருந்தேன். இதுக்கு மேல டயலாகும் பேச சொன்னா வண்டியால எவ்வளவு தாங்க கவனிக்கிறது? மாடு வேற இஸ்துன்னு போது, பாம்பு கழுத்துல ஊறுது, இந்த பிளாடர் வேற கரிச்சா அமைக்க கங்கையில தண்ணி வர வைக்கணும். இதுக்கு மேல பேச்சு வரணும்னா எப்படி? இதெல்லாம் நல்லா பேசு, டயலாக் கொடுத்தா மட்டும் பேச. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஐயோ நீ ஒன்னும் பேச வேணாம். புரிஞ்சுதா? முத்தமிழ் அறிந்த முருகனுக்காராம் எடுத்துரைப்பது ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை சிவன் பபுல் எல்லாம் உடப்பட்டாரு சம்பந்தம். எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்ப யாரையும் பார்க்க முடியாதியா? வாயில்லாத ஜீவன்களை கொடுமைப்படுத்துறத நாங்க அனுமதிக்க மாட்டோம். யார் வாயில்லாத ஜீவனை கொடுமைப்படுத்துறது? அதான் வாயில பபுல் கப் கொடுத்துருக்கேன். அப்படியா? அங்க பாருங்க சார், ஷூட்டிங் நடந்த மாதிரி. நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக சுந்தரமா தெரியற மாட்டை கொண்டு வந்து கட்டி வச்சு சாகடிக்கிறதாக ப்ளூ கிராஸ் இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இது பாருங்க இன்ஸ்பெக்டர், ஈவு இறக்கம் இல்லாம ரெண்டு பேரும் கால மாட்டு மேல உட்காந்துருக்காங்க. ரெண்டு பேரு கால மாட்டு மேல உட்காந்து நிக்கிறோமா? டேய் நிக்கிற மாட்டு துணி தூக்கி காட்டுறோம். வேண்டாம் வேண்டாம், துணி எடுக்க வேண்டாம், துணி எடுக்க வேணாமா? மாட்டை இட்டு போடா சார். இன்ஸ்பெக்டர் சார், இந்த அம்மாவுக்கு கால மாடு மேல எல்லாம் பத்தாவும் கிடையாது, எம் மேல காண்டு என்ன புடிச்சு உள்ள போறதுக்காக வந்துக்கிறாங்க. ஒன் நிமிட், நான் டாக்டர் பாப்பா. என்ன புடிச்சு உள்ள போறதுக்கு உனக்கு வயசும் பத்தாது, இந்த மாடும் பத்தாது. வேணா ஒன்னு செய், நான் உன்னை கெத்துட்டேன்னு கேச்சு கூடு, அகௌரமா இருந்தாலும் ஒத்துக்குன்னு உள்ள போறேன். நான் டென்ஷன் ஆகிட்டியா? மாட்டு விஷயத்தை விடு, பாம்பு வாயை திறக்க விடாம தச்சுதான சினிமால யூஸ் பண்றீங்க. நிஜமாவே வாயை தச்சிருக்கீங்களா சார்? நீங்க பெரிய மனுஷன், நீங்களே பாருங்க வாய் தச்சுக்குதானே. அடுத்த சாட்சி காலை. இதுவா சாட்சி சொல்ல போகுது? ஈஸ்வரா, மணி வயிறு சரியில்லை. ஏதோ சம்பந்த புண்ணியத்துல அந்த மாடு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிச்சு அதையும் கெடுத்துட்டீங்க. இத நான் விட மாட்டேன். என்ன
கூப்பிடுங்க. நீ முதல்ல ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணு. மிஸ்டர் சம்பந்தம் ஃபேமிலி? எஸ் மிஸ். ஆமா சார், அடிபட்டதுல குடல் லேசா கிழிஞ்சிடுச்சு, ஒரு சிறிய ஆபரேஷன். அய்யோ, பையனுக்கு ஆபரேஷனா? அய்யோ, டேய் முருகா, இதுல ஒரு கயிறு போடுறேன். என்ன ஆபரேஷன் தியேட்டர் மாதிரி இருக்குது? ஆமா சார். என்ன ரூமே சுத்துது? இல்ல சார், நாங்க தான் சுத்துறோம். ஏன் வேலை நேரத்துல சுத்தி நிக்கிறீங்க? யார் ஆபரேஷன் பண்ணும் போது இப்போ இந்த பொம்பளையா பொண்ணு போட்டுருவாங்க? வாணா சார், ப்ளீஸ் ப்ளீஸ், கால புடிச்சு காட்டாலும் ஓட்டுது. என்ன இவரு பேசிட்டே இருக்காரு? ப்ரொபோசல் எவ்வளவு கொடுத்தீங்க? 10 cc. இன்னொரு 5 cc கொடுங்க. நீ முகம் மூடிலாம் போட்டு தப்பிக்க முடியாதுன்னா பார்த்துட்டோம், முகத்தை பார்த்துட்டோம். யாரையாவது கொடுத்துட்டு மாடே தேவலாம் மிஸ்டர் சம்பந்தம் ஃபேமிலி, ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு, 3 days கூட்டின்னு போயிடலாம். ரொம்ப தாங்கி சே. சம்பந்தத்தோட தாத்தா வேற என்ன, ரொம்ப உசுறு அதான். மேடம், உங்க வாட்ச் கிடைச்சிருச்சுங்களா? தெரியல எங்க போச்சுன்னு. இது பிகேஸ் டிஸ்சார்ஜ் ரிப்போர்ட், கொஞ்சம் கழுத்து போட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். 4 நாளா கேட்டுட்டு இருக்காங்க. பிகேஸ் என்ன பிகேஸ்? உங்க அண்ணன் அவரு சம்பந்தம் சொல்லு. இங்க பாரு, எஸ்கேப்னு இன்னொரு ஆள் இருக்கான். மாறிட போது, இருக்கிற கன்ஃபியூஷன் போதாது. இதுல சம்பந்தத்தோட எக்ஸ்ரே ரிப்போர்ட் இருக்கு, கொஞ்சம் பாத்துட்டீங்கன்னா அனுப்பிடலாம். ஓகே. இது ஒரு ஃபார்மாலிட்டி. சம்பந்தான ஆபரேஷன் பண்ணல, எந்த ரூம்ல இருக்காரு? இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி போறாங்க. இந்த ஆளோட பெரிய தலைவலியா போச்சு. நான் சும்மா விட மாட்டேன், கன்சூமர் கோர்ட் வரைக்கும் போவேன். என்ன என்ன விஷயம்? நான் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆறேன். அதுக்கு என்ன, பல்லாக்கில வச்சா வீட்டுல கொண்டு போய் விட முடியும்? கிண்டலா, நிறுத்து. போய் தொல. யாரு? யாவா? நான் தான் உன் பரம விரோதி பிகேஸ் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? என்னடா வானிலை மாறுது, நீங்க செய்யறது ஒண்ணுங்க நல்லா இருந்தா? புளிக்குதான் பார்த்தேன். ஏன் சீன்றானா? நான் சொல்லுவேன், எனக்கு வயிறு எரியுது. லெஃப்ட்லியா ரைட்லியா? இந்த கிண்டல் தானே வானான்றது, நீங்க பாட்டுக்கு அடுத்து போட்டு போயிடுவீங்க. இருந்து கவனிக்க தேவல, கேஷ் வாங்கல. சாரி, நான் நேர்ல வந்து பாக்குறேன். ஒண்ணு வானா, நான் பையனை அனுப்பி வைக்கிறேன்,
நீங்க ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்து அனுப்புங்க. எங்க ரிலேஷன்ஸ் நல்ல டாக்டர் இருக்கிறாரு, உங்களை விட உயர்ந்த டாக்டர். இன்னார் அவர் 6 feet இருப்பியா? சேனா இந்தியில 6 னு அர்த்தம். அவர் டெல்லில எல்லாம் பிராக்டிஸ் பண்ணவரு. அவராண்ட பாத்துக்கிறேன், நீங்க அவராண்ட பேசுறியா? வேணாம் வேணாம், அவருக்கும் பேச வேணாமா? அவங்களானா சும்மா பேச மாட்டேன். பேசாம இரு, அவங்க எல்லாம் சரியாதான் பண்ணிருப்பாங்க. டாக்டருக்கு டாக்டர் விட்டு கொடுத்துக்க மாட்டேங்கிறாங்க பாரு. இந்த வாட்ச் வயிற்றுல வச்சு தச்சிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்ல, நம்ம ப்ரொஃபஷனுக்கு அவமானம். எஸ் சார். செஞ்சது யார்? நான் சொல்றேன், இதுக்கெல்லாம் காரணம் டாக்டர் பொம்பள தான். சொந்த பகை காரணமாக பொறுப்பில்லாமல் செயல்பட்ட உங்களை ஆஸ்பத்திரியிலிருந்து மட்டுமல்ல மருத்துவத்துறையிலேயே பணியாற்ற அனுமதிக்க கூடாது என்று மெடிக்கல் போர்டுக்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. தொழிலுக்கு அவமானம். கல்யாணம் ஆகணும் தான் வாட்ச குடுத்தேன், அதை வச்சு கருமாதி பண்ணுவியா? You too, mommy. நல்ல விஷயம் தான், பசிக்கும். அம்மா வீட்டுக்கு மாறிட்டேன், அவரே லாட்ஜுக்கு போயிட்டாரு. சாமால பாதி பாதியா பிரிச்சுக்கிட்டோம். சூரிய கோடி சப். இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? ஏன் உசு பெற்றதான பாட்டு? என்ன அழைச்சு பார்க்க ஆசைப்பட்டுதான் இந்த பாட்டு பாட்டு? ஜானகி, அது சுவாமி பாட்டு. ஆனா அந்த பாட்டு இவளுக்கு எப்படி தெரியும்? பாடுவாரு. ஐயோ, ஆனந்த் பாடுவாரா? மரியக்குட்டி ஒருத்தருங்க. சம்பந்தம் ரெடியா? ரெடி மச்சான். ஸ்டார்ட் கேமரா ரோலிங், ஆக்ஷன். அது வாழ்க்கை. ஹைட் முடிஞ்சு சீன் தான். டைலாக் சொல்லு பாக்கலாம். ஒரு வாடி பாத்துக்கிறேன் சார். ஒரு பக்கம் டைலாக் கொடுத்தாங்க, ஒரே ஒரு வரி தானே சொல்லியா? அடப்பாவிமாவனே, சாதாரண வயிற்று வலிக்காக எப்படி தற்கொலை பண்ணிக்கலாமா? அரஞ்சய விரும்பு 60 சினம். ஏய், ஆட்சி துரி ஒப்பிக்கிற சோகமா சொல்லியா? திடீர்னு சோகனா எப்படி சார்? என்ன லெட்டர் போட்டா வரவைப்பாங்க. டைரக்டர் சொல்லி உனக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தனே, என் மூஞ்சிய ஞாபகம் வச்சுக்க. சோகம் தண்டால வரண்டா. பாவி மவனே, சாதாரண வயிற்று வலிக்கு போய் இப்படி தற்கொலை பண்ணிக்கலாமா? பாவி மவனே,
சாதாரண வயிற்றுக்கு போய் தற்கொலை பண்ணிப்பியா? அட பாவி மவனே. ஹலோ, சம்பந்தம் எங்க இருக்கார்? அவர் இங்க எங்க இருக்கார்? மேல இருக்கார். அட பாவி மவனே, சாதாரண வயிற்றுக்கு போய் தற்கொலை பண்ணிப்பியா? தற்கொலையா? இல்லையா, தப்பா சொல்லிட்டு நான். அப்படிதானே இருக்கு. ஷாட் கேமரா ரோலிங், ஆக்ஷன். என்ன சுடக்கு போட்டு மரியாதை இல்லாம கூப்பிடுற? நான் உனக்கு தம்பியா? எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்களே நான் தம்பின்னு தான் கூப்பிடுவேன். ஓஹோ, நான் கூட எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள தங்கச்சி அப்படின்னு கூப்பிட மாட்டேன், கண்ணுன்னு தான் கூப்பிடுவேன். நோட்டி, இனி குடிக்க குறைச்சு வெள்ளம் தருமோ? தண்ணி கொடுத்தா என்ன தரும்? குடிச்சிட்டு கிளாஸ் திருப்பி தரும். புரியுது. ஓடி இந்தா பிஸ்லரி வாட்டர். நான் சுக்கு அப்பி. சீக்கிரம் வா, உடனே வண்டி எடு, சீக்கிரம் ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணணும். என்ன ஆனாலும் புடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறானே. சொன்னா நீ சம்மதிக்க மாட்டேன்னு தெரிஞ்சு சம்பந்தம் குடிக்கிற சுக்கு அப்பில இவ்வளவு வயிற்று வலி மாத்த போட்டேன். அங்கோட்டு நோக்கி கண்டா, வாய வச்சு கம்மு நிறான். சுக்கு அப்பி பகல் 3 மணிக்கு கொடுத்த மாத்திரை, இன்னும் வேலை செய்யாமையா இருக்கும். மணி வர 12 போகுது. நீங்க போன வைக்கிறீங்களா? எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வரும். சூரிய ஹாஸ்பிட்டல் இருந்து பேசுறாங்க மேடம். டியூட்டி டாக்டர் இன்னும் வரலையா? யாரோ ஒரு பேஷண்ட்டுக்கு கடுமையான வயிற்று வலியா, நீங்க அனுப்பி வைக்கவாங்கறாங்க. என்ன ப்ராப்ளம் பாரு, முதல்ல எக்ஸ்ரே எடுக்கட்டும். ஹலோ, பேஷண்ட் என்ன சாப்பிட்டார்? நான் பாவிங்க, கடைசி அண்ணனுக்கு எங்க யார சுக்கு காபி கொடுத்தேன். ஜானகி, இது நம்ம கேஸ், ஆஸ்பத்திரி மாறி போய். எஸ்கியூஸ் மீ, அரை மணிக்கு ஒரு நேரம் முன்பு வயிற்று வலின்னு ஒரு பேஷண்ட் இவ்வளவு அட்மிட் ஆனாங்களே. ஸ்டண்ட் பாட்டியா? டியூட்டி டாக்டர் எக்ஸ்ரே பார்த்துட்டு இருக்காரு. அத்தாவே, எக்ஸ்ரே எடுத்துட்டாங்களா? காட், அண்ணே வயிற்று என்ன இருக்கு சொல்லிட்டாங்களே. என்ன இப்படி பாக்குறீங்க? அது ஏன்டா அழுவுற? இந்த நேரத்துல வந்துக்கிறாங்க, வாட்ச் பண்றேன். பானா, நீ எதுக்கு சும்மா சும்மா என் பின்னாடியே சுத்துறேன்னு கேக்குறேளா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த என்ன செய்யறது?
ஒரு வாரமா தூங்கல. எல்லாம் உங்க நினைவுதான். உங்களுக்கு எதுவும் சரிங்க, கதவு இருக்குதாங்கட்டு போயிட்டேன். இந்த வரேன் டாக்டர். பாத்து உங்க வயிற்றுல ஏதாவது ஆயிட்டு அப்ப தெரியும்டா. ஒரு நண்பன் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கைவிட்டுறாதீங்க. தின்னாங்க அது அபாண்டமா இருக்குது. ஏன் தைய செற்று பண்ணி இங்க பிடிச்சிக்கணும். எனக்கு வேர்த்திக்குது. என் எதிர்காலமே உங்க கையில தான் இருக்கு. எல்லாரும் பாக்குறா. கொஞ்சம் அப்படி வரலா பிளீஸ். நடந்த உண்மை எல்லாம் சொல்லிடு. ஆக்சுவலா சொல்லவே நாக்குறீங்களா? இல்ல எனக்கு இன்னும் வேலை வரல. உள்ள வந்துருச்சா? வெளிய வரலப்பா. ஓ வெளிய வரலன்றீங்களா? மதி பூவாம் பூவாம் பூவாம். அங்கேயே காக்கணும்னு இருந்தா இவங்க புறப்பட்டு சொல்லலாம். நீ பூவாம் பூவான்றியா? நீ என்ன அவங்களுக்கு ஆரணா? ஐயோ பூவாம் பூவான்னா மலையாளத்துல போலான்னு அர்த்தம். அப்ப ஆரணு கண்டுபிடிச்சது மலையாளின்ற? ஐயோ கர்த்தாவே. அவரா? கடவுளே, ஏன் இப்படி என்ன சோதிக்கிற? இப்படி என்னைக்கும் இல்லாம வாட்ச கட்டிட்டு போய் ஆபரேஷன் பண்ணுவேனா? பக்கத்திலயே நெருங்க விட மாட்டேன்றானே. குட்டி, நீ அவனுக்கு மயக்கம் கூட கொடுக்காம ஆபரேஷன் பண்ணி அவன் வயித்துல இருக்கிற வாட்ச் எடுக்கிறதுக்கு ஒரே வழி அவரை காதலுங்கிற மயக்கத்துல தள்ளறதான். என்ன காதலா? நானா? அந்தாலையா? இம்பாசிபிள். பண்ண தப்புக்கு ஜெயிலுக்கு வேணா போவேனே தவிர இது நடக்காது. வாட்ச் இருக்க, அதை டாக்டர் கூட கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாரு. கவலை விட்டு வைக்கல. 40 லட்சம் ரூபாய்க்கு நஷ்டம் கேட்டு அந்த டாக்டர் ஜானிய மாட்டிட்டு வெட்டிதான். அவசரப்படாத எஸ்கேபி. என் அவசரம் உனக்கு தெரியாது வைக்கல. என்ன வயிற்றுல இருக்கிற வாட்ச் வெளில போயக்கூடாதுன்னு நல்லால பாத்ரூமே போல. நீ ஏன் கவலைப்படுற? எனக்கு இதெல்லாம் பழக்கம் தான். இந்த ஃப்ரிட்ஜ் கன்சியூமர் கோர்ட்ல போட்டு வாங்கினது. இந்த சோஃபா செட்டு கன்சியூமர் கோர்ட்ல போட்டு வாங்கினது. என் சம்சாரம் இவ பிரதவத்தில கூட அதுல போட்டு வாங்கினது தான். இப்ப ஜாக் பாட்டே கிடைச்சிருக்குது. என்ன எனக்கு ஒரு கப் காபி கூட தரமாட்டேங்க. அனாவசியமா வயித்துல இருக்க மகாலட்சுமிய எதுக்கு வெளியே அனுப்பணும்? பத்தினி தெய்வமே. ரேடியோ வாணிங்கடா. ரேடியோவே போடல. இது என்னது? இன்னும் பக்கத்துல கோவில் இருந்து மந்திரங்க தானே? பக்கத்துல ஏது கோயில்? ஹார்பர் தானே இருக்குது. ஹார்பர்ல எங்க மந்திரம் சொல்றாங்க? அதான் நான் கேட்டேன். கேக்குது இல்ல? இல்லனே. நீ ஏதோ கணா கண்ணுகிறனே. கேக்குதுடா, கேட்டுக்கு. கேக்குதுடா, கேட்டாலும் தர முடியாதுன்னு சொல்லிடு. பாரு கேக்குதா ஒண்ணு? பின்ன ஏன்டா தலையாட்டுற? அம்மா சப்போர்ட் காட்டுனேன். சப்போர்ட் ஆட்ட கூடாதுடா. நெஞ்சிலியா? தொண்டையில? காதுலயா? மூக்குல? தொண்டை காது மூக்குன்னு கரெக்டா? நம்ம என்கிட்ட கேக்கலாம். உன்ட்ட கேக்கலாம்னு என்கிட்ட கேக்குற? அது இல்லடா, நம்ம எண்டு டாக்டர். காதுல சத்தம் கேக்குதே டாக்டர். சத்தம் கேட்டாதான் காது, இல்லன்னா செவிடு. எத்தனை வாட்டி கேக்குறது? காலைல ஒரு வாட்டி, மத்தியானம் ஒரு வாட்டி, சாயங்காலம் ஒரு வாட்டி கேக்குது. கிராமின்ஸ் பாடுற சாங். உங்களுக்கு எப்படி தெரியும்? வந்ததுல இருந்து 10 வாட்டி திருப்பி திருப்பி அதை நீ தானே சொன்ன? சொன்னார்ல. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த காது வழியா பார்த்தா, ஆக்சுவலா அந்த காது வழியா ரோட்ல போற டிராபிக் எல்லாம் தெரியுதுப்பா. ஹலோ ஜோக். ஒரு நல்ல மனோத்துவ டாக்டர் கிட்ட போய் காட்டுங்க. ஐயோ, அப்ப எங்க அண்ணன் மெண்டல் ஆயிட்டாரா? ஏர்வாடி. ஏர்வாடி இல்ல, அது ஏர்வாடி முருகன் அவர்களால அண்ணனுக்கு பாட்டு கேக்குதுன்னு சொல்ல வந்தேன். அண்ணனுக்கு கடவுள் அவர்கள் வந்திருக்கியா? பாத்தீங்களாடா, நான் சொல்ல சொல்ல கேக்காத கிண்டல் வச்சிருந்தீங்களே. போடுங்கடா புத்தி. டாக்டர் நீங்க என்ன, உங்களை சொல்லுவனா? இந்த பசங்க நம்ப மாட்டேன்ட்டாங்க. நீங்க கண்டி அது கேட்டீங்க, செலுத்திடுவீங்க. அவசியம் கேக்குறேன்ப்பா. ஐயோ, இப்பதான் அனுமார் அவர்கள் கட்சிக்குது. ஏதாவது அசிங்கமா பேசாதரா? அந்த பொண்ணே சொல்லிக்குது, நமக்குள்ள டாக்டர் பேஷண்ட் உறவு தானே. இதுக்கு என்ன பதில் சொல்ற நீ? நம்ம டெய்லி பஸ்ல போறோம்பா.
என்னைக்காவது கண்டக்டர் பஸ் எடுத்து நம்ம ஊர் தேடி வந்து பேசஞ்சர் பேசஞ்சர் நீ சௌக்கியமானு கேட்டுக்கிறானா? முதல்ல இதுக்கு பதில் சொல்லு. நம்ம ஊர் சந்தில பஸ் விட முடியாதா? இதே கைதான். அந்தமா டாக்டரா, இவர் பேஷண்டா. ராத்திரி 2 மணிக்கு கை எடுத்து நெஞ்சில வச்சுக்கின்னு பேஷண்ட் பேஷண்ட் உன் கையில தான் எதிர்காலமே இருக்குன்னு சொல்லிச்சான். சும்மா காதுல செடி வைக்காத வாணி. என்ன செடியா அனுமா துளசி அந்த மாதிரிலாம் பேசாத. பெண்ணா அந்த பொண்ணுங்க எனக்கு காதல்ன்றியா? நாடா குரல் கொடுக்குறீங்க, இது நடக்காது. அந்த பொண்ணு டாக்டர், நான் பைட்டர், அது படிச்சதே நான் படிக்காது, அது மாடனே நான் நாடனே, அது பொண்ணே நீ ஆணு. ஐய் நாடா கூட சேர்ந்து உல்டா சொல்றா போடுற. அந்த பொண்ணு டாக்டரா ஆஸ்பத்திரியில என்ன பார்க்க வந்தது அவள்தான். இதே கண்டி அந்த பொண்ணு கையில போக்கையும் வாயில சிரிப்புமா ஹாப்பி பர்த்டே சொல்லின்னு ஊட்டாண்ட யான சிரிக்கிறீங்க? அதான் நானும் கேட்டுக்கிறேன். கையில சிரிப்போம் வாயில பொக்கையுமா? வாங்க வாங்க. இல்ல இருங்க இருங்க, எதுக்கு வந்தீங்க? ஹாப்பி பர்த்டே. பங் பங் போகற இங்க வீடெல்லாம் ஒரே கலீஜாக. என் ரூம் இதை விட குப்பையா இருக்கும். பையாலமா ஏன் கேக்குறீங்க? எனக்கு சஞ்சலப்பட விடக்கூடாது. கல்மிஷன் இல்லாத இருக்கணும். நாங்க தொலைச்சே வாயில போட்டுங்க. இது மல்லிகைப்பூ கீழையும் போடலாம், பரவாயில்ல. ஒரு முக்கியமான மேட்ருங்க அது. இங்க வானா? இங்க வாங்க. அனுமா இருக்கிறாரு பாருங்க. என்னோட அறிவு அழகு இதெல்லாம் பார்த்து உங்க மனசுல ஒரு சஞ்சலம் ஏற்பட்டு இருக்கலாம். அது இயற்கைதான். ஆனா அந்த இயற்கைக்கு நான் இடம் கொடுக்க முடியாது. ஏன்னு கேளுங்க. நீங்க வேண்டப்பட்ட விரோதின்றதுனால உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு கொஞ்ச நாளாவே கடவுள் அருள் வந்துச்சுங்க. வாய்ஸ் எல்லாம் கேக்குது டெய்லி 3 times. ஓ காட். அவரே தாங்க பெரிய பெரிய டாக்டருங்க. ENT ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கூட டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. ENT ஸ்பெஷலிஸ்டா? ENT னா தானுங்க. ஓ ENT யா தான் ENTங்களா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா உனக்கு உடம்பெல்லாம் கரெக்டா இருக்குது ஆனா கடவுள் அருள் இருக்குதுன்னாங்க. இதை வெளியே சொல்லிடாதீங்க, அப்புறம் விபூதி கட்டி கியூ கட்டிடுவானுங்க. ஓ உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். வரேலா? ஒரு அனுமார் பக்தனுக்கு அருள் கட்சி இருக்குது, அத நீங்க வந்து சோதனை பண்ண கூடாது. புறப்படுங்க. ஓகே நான் வரேன். வராதீங்க. வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்ரப நிர்விக்னம் குரு தேவ சர்வ காரியேஷு சர்வதா. நல்ல எக்கோ வாய்ஸ்ங்க உங்களுக்கு. எனக்கு கேக்குற பாட்டுக்கு உங்களுக்கு லிரிக்ஸ் எப்படி தெரியும்? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? இந்த அட்ரஸ் வாங்க சொல்றேன். வாங்க சம்பந்தம், வாங்க. இங்க யாருமே இல்ல, தைரியமா வாங்க. உங்களுக்கு மட்டும் கேக்குற பாட்டு எனக்கு எப்படி தெரிஞ்சது? அதுதான் ஆச்சரியமா இருக்கு. எப்படி தெரிஞ்சது? பக்கத்துல வாங்க சொல்றேன். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போதுமா? என்ன பண்ண போறீங்க? ஊசி போட்டுட்டு ஆபரேஷன் பண்ண போறேன். மயில மயிலா வாட்ச் போடல. மேடம் மேடம் எப்படி கூப்பிடுறது? என்ன பேரு? ஜானகி. இது பேரு ஜானகியா? ஜானகி வாய் தர கால் தொகை. மணி. அது பேரு ஜேம்ஸ் மணி. குட்டி ஆல் தி பெஸ்ட். இங்க வந்தா ஒரு மேட்டர் சொல்றேன்னு சொன்னீங்க, அது என்ன? அது உள்ள வாங்க சொல்றேன். தூக்கு வந்து இன்னைக்கு இவ்வளவு கிடக்குறான்.
நோ நெவருங்க. எனக்கு கேக்குற அதே பாட்டு உங்களுக்கும் கேக்குது, சேம் லிரிக்ஸ். அது என்ன அர்த்தம்? அது சான்ஸ்கிரிட் இல்ல, எனக்கு தெரியாது. அது இல்லைங்க, நீங்களே சொல்லுங்களே. ரேடியோவோ வாக்மேனோ இல்ல, இருந்தாலும் கேக்குது. ஏ நான் ஒரு விஷயம் சொல்றேன், தப்ப எடுத்து கூடாதுன்னா. ஜேம்ஸ் மணி, உங்க வட்டத்து உள்ளார நான் ஃபிட் ஆக மாட்டேங்க. ஆவீங்க, அதான் விதி. இல்லைங்க, இது பிஸ்கட், இது பிகில். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, என் வட்டத்துக்குள்ள வர மாட்டீங்களா? ஐயோ நெஞ்ச தொட்டீங்களே, இது கடவுளுக்காக. நீங்க அந்த சுலோகம் பாடினதுல இருந்து என் மனசெல்லாம் ஒரே பார் மாறி இருந்தான். விட்டுருங்களே, விசில் அடிக்காதீங்க, எனக்கு ஆகாது. ஆவாதுன்னு அது எது வீட்டுல வச்சுங்கறீங்களா? ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? எனக்கு விசில் வேற அடிக்க தெரியாது. உங்களுக்கு விசில் அடிக்க தெரியுமா? இப்ப இல்ல, வாங்க வாங்க வாங்க. இல்லைங்க வானா, என் கொள்கைக்கு விரோதமா என்னால செயல்பட முடியாதுங்க. ஐயோ என்ன இது, காதல்ல தோல்வின்றதுக்காக இப்படி தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறீங்களே? ஐயோ தற்கொலை பண்ணிக்கிறது கால யார தூக்கு போட்டு? அது கூட தெரியல உங்களுக்கு, வெகுளி பண்ணாகறீங்க. இந்த பாருங்க, காதலுக்காக உயிரியா விடுறதுக்கு நீங்க தயாரா இருக்கும் போது உங்க உயிருக்காக Thank you.
ஒருத்தருக்கும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிட்டு எதுக்கு இந்த மாதிரி கீழ்த்தனமா வேலை செய்யணும்? உன்ன சமயக்கார மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க. கம்ப்யூட்டர் மவுஸோட நீ கத்து கொடுத்த கரண்டிங் மவுஸ் ஜாஸ்தியா இருக்கு. அவன் நல்லவே இல்ல. என்ன ஆனது பிஸியா? இதோ வரேன். இங்க எவ்வளவுமே நல்ல வேலை. நீ முதல்ல இந்த வேலையை விட்டு இங்க எதுக்கு வந்த? ஒண்ணு இல்ல, நான் ஆபீஸ் வேலையா வந்தேன். சரி. என் தங்கச்சிக்கு கல்யாணத்துக்காக பாத்துக்கிட்டு இருக்கோம். நீ அவளுக்கு சிம்பத்தி எல்லாம் காட்டி கன்ஃபியூஸ் பண்ணிட்டாத. கல்யாணம் தப்பு கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எக்ஸ்கியூஸ் மீ. கல்யாணம் தப்பு நீரோட மச்சான். என்ன கொடுத்தாலும் வாங்கிட்டேன். இப்போ இப்போ நான் சம்பந்தத்தோட தம்பி. சும்மா தொட்டுப்பாரு கைய, தொட்டுப்பாருயா? அடு தொட்டுப்பாருங்க. கண்ட கண்ட ரவுடி கிட்ட எல்லாம் என்ன பேச்சு? மாலுமா மாலு, ஒரு ஆளுக்கு மயக்கம் கொடுத்து தூக்கிட்டு வர துப்பு இல்ல. யார் சொன்னது? நீ கொஞ்சம் ஓவராவே கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். என்ன ஓவர்? நான் தலைக்கீழ தொங்கினதும் அவ என் மேல விழுந்ததும் தான் மிச்சம். ஒரு லிட்டர் மயக்க மருந்து கொடுக்க முடியாததை உன்னோட டச்சுக்கு பண்ண முடிஞ்சது. நீ ஒரே ஒரு தடவை அவனை பார்த்தாயில சொல்லு, சுண்டு வரல பிடிச்சுக்கிட்டே அவன் ஆபரேஷன் தியேட்டர் வந்துருவான். அந்த ஸ்டண்ட் பார்ட்டிய பார்த்து ஐ லவ் யூ னு சொல்லணுமா? என்னால எப்படி முடியும் நினைக்கிற? இல்ல, அவன் தாடியும் மீசையும் உடம்பெல்லாம் நகை கடை, எல்கேஎஸ் ஜுவல்லரி மாதிரி. பிகேஎஸ் சொல்றத விட எல்கேஎஸ் மாத்திடலாம். நீங்க நான் பார்க்கல தர மறைச்சு நின்றுதே. இப்ப வந்தீங்க நீங்க பிகேஎஸ் ஜுவல்லரினு கிண்டல் வச்சிருந்தீங்களா? அப்ப வந்த அது என்ன சும்மா சொன்ன? இப்ப சொல்லலாம் இல்லீங்களா? எதா இல்ல, இந்த நகை கடை மாதிரி இதெல்லாம் இருந்தோட்டுதான் சொல்ல முடியல. நீங்க இப்ப சொல்லாமே மரிய குட்டி, நாங்க கூச்ச போடுறாங்க, கொஞ்சம் வெளில போங்க. அடுத்த பேஷன் நீங்களான குட்டி குட்டி. தமிழ்ல சொல்ல கூச்சமா இருந்தா மலையாளத்துல ஐ லவ் யூ சொல்லுன்றாங்களா? ஐ லவ் யூ எல்லா பாஷையிலயும் ஐ லவ் யூ.
ஐ லவ் யூ தாங்க அதுல ஒண்ணும். ஒரு பொண்ணு மனசுக்குள்ள எவ்வளவோ ஆசைகள் இருக்கும், அதெல்லாம் எப்படி வெளிய சொல்ல முடியும்? மிஸ் ஆயிடுச்சுங்க, அது உங்களுக்கு இஷ்டம் போது கபக்குன்னு கமிட் ஆகணும்னு பசங்க சொன்னாங்க. இது ஹாஸ்பிட்டல், சுத்தமான இடமா ஆச்சுங்களே. அதான் நாலு பேர் வர இடம், இப்படி எல்லாம் பண்ண எப்படி? பாருங்க குழந்தை வந்துருச்சு. ஒண்ணுமே நடக்கல, அதுக்குள்ள குழந்தை அப்படிங்க. ஓ இந்த குழந்தை சரியாயிடுச்சா? நாளைக்கு பிளாஸ்டர் எடுத்துடலாம். கண்டவங்கள முத்தம் கொடுக்க சொல்லாதீங்க. நம்ம வாயில லட்சம் கிருமிகள் இருக்கும், அது இன்னொருத்தவங்க வாய்க்கு போச்சுன்னா கண்டிப்பா நோய் வரும். வாய சுத்தமா வச்சுக்கணும். என்ன கரெக்டுங்க, எங்க தாத்தா கூட அடிக்கடி சொல்லுவார், உப்பு போட்டு வாய் கொப்பிளிக்கணும், அதை விட இது பெட்ரு. அன்ப காட்டுறதுக்கு நிறைய வழி இருக்கு. அந்த ஸ்டெத்தோஸ்கோப் எடுத்து என் கழுத்துல மாட்டுறீங்களா? இந்த ஸ்டெத்தோஸ்கோப் இருக்கே, இதான் என் தாலி, எப்பவும் என் கழுத்துலயே இருக்கும். ஸ்டெத்தோஸ்கோப் நானா? எஸ் ப்ளீஸ். மங்கள்யம் தந்துனா மேன மம ஜீவன ஹேதுனா கண்டபத்தாமி சுமகே பஞ்சீவ சரதாம் சதம். சரி, மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றீங்கல்ல, டெஸ்ட் பண்ணிடலாமா? நாளைக்கு எடுத்துட்டு வாங்க. டாடா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட போறேன். இன்ஜெக்ஷன் போட்டு என்ன தூங்க வச்சுட்டு என் வயத்துல இருந்து வாட்ச் எடுக்கலாம்னு பாக்குறீங்க? நீங்க யாரு? என் மூஞ்சி நீங்க மறந்திருக்கலாம், ஆனா என் வயத்தை பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். What is this nonsense? Nonsense? வயத்துல வாட்ச் வச்சு தச்சுட்டு கிண்டலா பண்றீங்க? கன்சியூமர் கோர்ட்டுக்கு போனே உங்க மானம் போகும், வேலை போகும், பணம் போகும். ஆபரேஷன் தேத்ததடி, பேஷண்ட் எவிடே? பேஷண்ட் இங்க இருக்க, ஆனா வர மாட்டேன். முதல்ல கையில அமௌண்ட் வந்தாகணும், கையில காசு வாயில வாட்ச், அதான் இந்த எஸ்கேபி. இல்ல சாரி, எக்ஸ்ரே மாறி போய். எந்த விஷயமும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள பேசி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். வாங்க, நீங்க தான் உங்க ஏஜென்டா? ஆமா, வாங்க. எக்ஸ்ரே நீங்களே வெச்சுக்கங்க. நடக்கு நடக்கு. சம்பந்தமோட சுத்தறது யாரும் பாத்திர கூடாதுன்னு அவர்கிட்ட விஜிபிக்கு பிக்னிக் போலான்னு சொல்லியிருக்கேன். நீ எல்லாம் ஏற்பாடு பண்ணிரு மரியா குட்டி, நான் அவரை அங்க கூட்டின்னு வந்துடுறேன். சரியா? ஓகே ஓகே பாய். என்ன பண்றாரு? டக்கரா பேக் பண்ணி ரெடியா வச்சு. ஹலோ, லைக்கா டோன்ட் லைக்கா? எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா இந்த கேப் மட்டும். நினைச்சேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் போதே உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைச்சேன். இப்ப எப்படி இருக்குது லைக்கா? ஜானகி, ஜோ இந்த மாமியா ஒரு முழுக்க தம்மட்டம் அடிச்சிருவாங்க. ஜானகி, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உண்மைதாங்க, ஆனா அத பெருசா தம்மட்டம் அடிச்சிடாதீங்க. எனக்கும் சரி அவங்களுக்கும் சரி பப்ளிசிட்டி லைக்கிங்க இல்ல. பாத்தியா, எல்லாம் நான் வாட்ச் கொடுத்த வேலைதான். நான் அன்னைக்கே சொன்னேன் இல்ல, நல்ல சம்பந்தம் கிடைக்குன்னு. சொன்னீங்களா? மெய்யாலுமா? ஐயோ, உங்களை நல்ல வாய் நல்ல மனசுங்க, என் பேர சொன்னீங்க. நீங்க காண்டி நல்ல பீட்டர் கிடைக்கிட்ட டேவிட் கிடைக்கும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா யாங்க என்ன ஆயிட்டு இருக்கோம் இல்ல? கங்கராச்சுலேஷன்ஸ். அன்னைக்கு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் தீவிரமா சொல்லும்போது நினைச்சேன் கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு. ஐ மேரி டு மை ப்ரொஃபஷன் சொன்னாங்க. ப்ரொஃபசர் சார் படிப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார் போல தெரியுது. கோல்ட் மெடலிஸ்ட், ரெக்கார்ட் பிரேக்கர், கரெக்டா? ரெக்கார்டு இது வரைக்கும் செஞ்சது இல்லைங்க, ஆனா கிளாஸ் பிரேக்கிங், டேபிள், சேர், சம்மர் சால்ட், டபுள் பிளிப். சம்மர் சால்ட்டா?
அசால்ட்டா சொல்றாரு. எக்ஸ்கியூஸ் மீ, நோ மென்ஷன் ப்ளீஸ். மரிய குட்டி, எல்லாம் எப்ப பண்ணிட்டியா? ஓ, பக்கத்துல ஒரு ஆஸ்பத்திரியில ஆபரேஷன் தியேட்டர் கூட ஞங்கள் புக் செய்து கழிஞ்சு. அப்புறம் மனசுல வச்சுக்கோ, நீ வரும்போது அப்படியே என்னோட ஆம்புலன்ஸ தாண்டி லெப்ட்ல கட்டிடணும். நான் வந்துட்டு இருக்கேன். போலாமா? கங்கிராச்சுலேஷன்ஸ். நீங்க மா எங்க போறீங்கன்னு சொல்ல மாட்டேன். நீங்க சேது கிட்ட நம்ம பிஜேபி போறதெல்லாம் சொல்லிட்டீங்க, தப்பு இல்ல? நாம தான் பிஜேபி போறியே. இனி எங்க போறோம்? அங்கதான் சஸ்பென்ஸ். அங்க இல்ல, நீங்க சஸ்பென்ஸ். ஐயோ ஐயோ, லெஃப்ட்ல இல்ல போறோம். என்ன பண்ணி பெரிய டாக்டரா புடிச்சிட்டே? வலது கால எடுத்து வச்சு உள்ளார போமா? என்ன சம்பந்தம் இதெல்லாம்? அண்ணா, நம்ம இஷ்டம்தான். அதெல்லாம் பழைய சம்பிரதாயம். நம்ம கால தானே நாலு கால ஏதோ வேணா எடுத்து வச்சு. பொங்கல் ரெண்டு, எந்த ரெண்டு? வெல்கம். ரொம்ப மரியாதையானவங்க. சுடிதார் ரொம்ப டைட்டா இருக்குது இல்ல? குனிம் போறே இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, கீஞ்சி கீஞ்சி போச்சு. நல்லா இருமா? உண்மையிலடா. பாத்து தாத்தா, என்ன குத்துற மாதிரி குத்திராதீங்க, தாங்காது. நான் உச்சல கையில புடிச்சிருந்த என் பேராண்டி கல்யாணத்தை பாக்குறதுக்கு தான். அப்பா அம்மா தூதுவாது எதுவுமே தெரியாது. ஆளுதான் பார்க்க சொல்ல மோத மாதிரி மனுஷன். யாராவது ஏமாத்த போறாங்களேன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நீ வந்துட்ட, மனசுக்கு நிம்மதியா போச்சு. தாத்தா, ஒன்னும் உணர்ச்சி வசப்படாதீங்க. அவங்க டாக்டர், உங்களையும் பாத்துவாங்க, என்னையும் பாத்துவாங்க. பாதம் பல்ல வாயில போட. தாத்தா டென்ஷன் ஆயிட்டு வந்தா பல்ல கையில எடுத்துக்குவாரு. ஐயச்சி ஐச்சி, கை தோடிங்க, அவங்கள தொட்டாதீங்க. சரி, எதுக்கு இதெல்லாம்? பெரியமா ஒட்டு கேக்காதீங்க. என்ன பண்ண போறாங்க? நிச்சயதார்த்தம். எதுக்கு நிச்சயதார்த்தம்? பிஜேபி எல்லாம் போனன்றீங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சுன்னா வெக்கம் இல்லாத கூச்சம் இல்லாத போலாமே. எனக்கு குடும்பம் இருக்கு, அப்பா இருக்காரு. இருக்கிறாரு, தெரியுமே. இந்த வீட்டுல சம்பந்தம் தவிர நாங்க எல்லாரும் சுத்த செய்வா. வாமா ஜானகி, நீ எங்க வந்த? நீங்க எதுக்கு இங்க வந்தே? நீ சொல்லாம போனாலும் கார்த்தால வந்து இவ எல்லாம் விளக்கமா சொன்னா. ஜாதியாவது மதமாவது நல்ல குடும்பம் சரின்னுட்டேன். நீ வா 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 வா. ஸ்ரீராம ஜெயம். பம்மல் மாணிக்க முதலியார் கொள்ளுப்பேரனும் பம்மல் கோவிந்தசாமி முதலியார் பேரனும் எனது தம்பி பம்மல் லே குமாரசாமி முதலியார் குமாரனுமான கல்யாண சம்பந்தம். ஐயா, இந்த ராஜா சம்பந்தத்தையே பார்த்து எழுதிருக்க. இப்ப என்ன அவசரம்? கல்யாணம் முடிட்டுமே. அதான் நிச்சயமாயிக்கடா. முனியாண்டி தர்பார்ல அதான் செஞ்சு போனான்ட்டேன். ஸ்டீல்ல செஞ்சா நல்லா இருக்காதுன்ட்டு தான் கோல்ல நல்லா கல்ல எல்லாம் பதிச்சு. லைக்கா டோன்ட் லைக்கா? எனக்கு போய் மாத்திக்கிட்டு வா. நாங்க ரெண்டு அது உள்ள தள்ளி போட்டாங்களா ஒரு பாட்டு. ஐயோ, என் பொண்ணுக்கு பாட்டெல்லாம் வராது. மோடிகளமாடலாட மோடிகளதே
என்னது ஜூஸ்?
We are in the right track. You continue with these antibiotics for 4 more days. Hello, doctor. Hi. How was Samantha? நீ என் ரூம்ல உட்காரு, நான் ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டு வரேன். ஹாய் மாலதி. ஒரு வாரமா ட்ரை பண்றேன். வீட்டுக்கு ஃபோன் பண்ணா கிடைக்கல, ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ணா எங்கேஜா இருக்கு. ஆர் யூ பை எனி சான்ஸ்? யா யா எங்கேஜ். ஐல் பி பேக் இன் எ மினிட். வாட் இஸ் யுவர் டவுட்? ப்ளீஸ் பிட் இட் அவுட். லவ் பண்ணப்ப என்னெல்லாம் பேசுவேன்னு நீ என்னை கேட்டப்ப டவுட் வரல. சம்பந்த பின்னாடி போறப்பெல்லாம் எனக்கு டவுட் வரல. நிச்சயதார்த்தம் நடந்துச்சாமே. உனக்கு தெரியாதா? ஓ நிச்சயதார்த்தத்தை விடு, என்ன சூப்பர் சாப்பாடுவோ. ஓ ஷட் அப். இது பாரு மாலதி, நான் பழைய ஜானகி தான். எனக்கு கல்யாணமும் பிடிக்காது, கல்யாண சம்பந்தம் அதை விட பிடிக்காது. எல்லாத்துக்கும் ரீசன்ஸ் இருக்கு. நான் சம்பந்தத்தோட பழகினது காதல்னால இல்ல. ஒரு ஆபரேஷன்ல என் வாட்ச் தவறி போய் அவர் வயித்துல விழுந்துருத்து. ரியலி? அப்ப நான் கவனிக்கல. அது யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமா சம்பந்தத்துக்கு தெரியக்கூடாதுன்னு. ஒரு நிமிஷம் ஒரு அன்னைக்கு இப்படி பேஷண்ட் இருக்கும் போதுதான் அது உள்ள வந்து உட்காந்துருத்தும். உடம்புலாம் நல்லா இருக்குங்களா? ஒரே பில்டிங்ல 3 நாள் ஆகுறோம், மீட்டிங் பண்ணலாம் தான். ஜானகி நான் வரேன். மிஸ்டர் சம்பந்தம், இப்ப நம்ம ரெண்டு பேர் மத்தியில எதுவும் இல்ல. நான் பேசினதை கேட்டீங்களா? ஒரு ஆபரேஷன்ல பயத்துல வாட்ச் விழுந்துச்சு, அதை எடுக்கிறதுக்காக நீங்க ஒரு ஆக்டிங் மாதிரி. ஆமா எல்லாமே போய் இப்பதான் எனக்கு புரிஞ்சது. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ல சொல்ல பகில்னத, அப்புறம் அந்த அம்மா வெளில போகும்போதுதான் எனக்கு புரிஞ்சது. ட்ரை காட்சி எனக்கு. ஏன்னா அவங்க கல்யாணத்துல நாம வந்து பூந்து கல்ட்டா பண்ணிடுறோம். இப்ப ரேங்கின் இருப்பாங்க அவங்க, நமக்கே இதுன்னும் போது அவங்களுக்கு வந்து ஒரு பராமரி தான் வரும். கண்ணுதான் படம், ஐஸ் தான் ரொம்ப டேஞ்சர்னுவாங்க. நமக்குள்ள சஸ்பெண்டாவே வச்சுக்கலாம். கட்சி வரலும் சொல்ல தேவையில்ல. இல்ல இல்லன்னு சொல்லுங்களா கல்யாணம்? இல்ல சம்பந்தம், நான் எப்பவுமே லவ் பண்ணல. நான் என்னுடைய வாழ்க்கையில பாக்குறீங்க இல்ல, எதை பார்த்து நான் லவ் பண்ணுவேன் உங்களை? இல்ல எத்தையுமே பார்க்காம பரதான் காதல்னு லாஜல பாய்ஸ். உங்க மேல எனக்கு எப்படி அது? உங்க தொழில், உங்க பாஷை, உங்க சாப்பாடு, உங்க எது எதுவுமே எனக்கு செய்வாங்க. சரி அதெல்லாம் விடுங்க. எப்பவாவது நான் உங்க கையை பிடிச்சுக்கிட்டு உங்களை தான் நம்பி இருக்கேன், என்ன கை விட்டுறாதீங்கன்னு கேட்டிருக்கேனா? இப்போ சரி வாணா விடுங்க. மறந்துட்டுப்பீங்க, நான் சொன்னா தப்பா புரிஞ்சீங்கன்னு சொல்லுவீங்க. எல்லாமே டூப்புங்களா? சரி நானே டூப் போடுறேன். எனக்கு மையா வாங்க. எஸ் மிஸ்டர் சம்பந்தம். எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? உன் முகத்தை பார்த்தா அந்த உணர்வே எனக்கு வரலையா? I'm sorry. ஏதோ உங்களை நோகடிச்சிருந்தா? அதெல்லாம் பெரிய வார்த்தை எல்லாம் பேசாது. அப்ப அது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. I'm a stuntman. ரப் பண்ணிட்டப்போ வளர்ந்தவன். நான் 15 நாள்ல போய் வேலையெல்லாம் செஞ்சு டயர்ட் ஆயிட்டேனா எல்லாம் வேலையை வர விட்டேன் நான். அப்ப இதெல்லாமே பாசிங், அது என்ன சொல்வீங்க நீங்க? I don't know.
பாசிங் கிளவுட்ஸ். Yes, come in. Come in! யாரு? என்னே துடாமணி காதல் வலிய பார்த்ததுண்டோடி கண்ணால் கண்ணீர் துளி எந்த நாளும் பார்த்ததுண்டோடி உலகம் கவிதை என்கிறது கவிதை தான் கைவாழ ஆள கொள்கிறது எட்டி தூடாமணி காதல் வலிய பார்த்ததும் தோடி கண்ணால் கண்ணீர் துளி எந்த நாளும் பார்த்ததும் தோடி. ஒரு 1 hourக்கு நீங்க எந்த பேஷண்ட் உள்ள அனுப்ப வேண்டாம். அணுலகம் கவிதை என்கிறது கவிதை தான் கைவாழ ஆள கொள்கிறது ஏண்டி தூடாமணி காதல் வலிய பார்த்ததுண்டோடி. நீங்க போங்க ஜானியு. ஓகே டியர். அம்மா சீக்கிரம் வந்துருமா, நாங்க தோட்டலூர்ல மாப்பிளைக்கு துணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். வைத்தியம் தான் பிடிச்சிருச்சான் இருக்கு. ஏமாத்திக்கலாம். என்ன சம்பந்தம், கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு, எந்த ஏற்பாடும் நடக்கல, பத்திரிகை ப்ரூஃப் அனுப்பிச்சோம் அதையும் திருப்பி விட்டாங்க. கல்யாணம் நடக்காது. என்னடா சொல்ற? அதான் வாணான் பாத்தியானா? என்ன சம்பந்தம், எதுக்கு வாணான்? என்ன ஆச்சுன்னே தெரியல, யாரு கையிலும் பேசல, மருந்து மாத்திரை சாப்பிடல, 2 நாளாவது மாடியை விட்டே. A 6-foot-long predator with vicious glowing face. You'll develop that six-pack you've always wanted in the easy... Vish, Vidish scheme. அந்த பண்ண புடிக்கில்லையா? Scratch remover now. Hold the number beside your... நீ என்ன பெரிய புடிக்கில்லையா? கைநாட்டு கம்யூனிட்டி, கைநாட்டு கம்யூனிட்டி. இப்ப அந்த பொண்ணு எத்தனை வேதனைப்படும். என்ன அப்படி சாவடிக்கிற? யார் சாவடிக்கிறாங்க இல்ல யார் சாவடிக்கிறாங்கன்ற தெரியாதான் கேக்குறேன். நீங்க என்ன சாவடிக்கிறீங்க, அந்த பொண்ணு என்ன சாவடிக்குது? சோகா சொல்றீங்களா கைநாட்டு கம்யூனிட்டின்னு? ஐயா கைநாட்டு கம்யூனிட்டி உங்களால்தா எல்லாரையும் படிக்க வச்சீங்க, என்ன சர்க்கஸ் கிட்டு போய் பல்டி போடுறா, நீங்க போட்டுக்கிட்டே குரங்கு மாதிரி இன்னி வரலாம். பேசாதீங்க, வர்ற கோபத்துல வாய்ஸ் பாக்காத ஏதாச்சும் மரியாதை இல்லாத சொல்லிடுவா, அப்புறம் வருத்தப்படுவீங்க. என்ன குறைச்சல் நீ ராஜா? ஒரு குறைச்சலும் இல்ல. நீ தான் சொல்லிருக்க ராஜா மந்திரி. வெளிய என்ன பத்தி என்ன பேசுறாங்க தெரியுமா? நான் ஸ்டண்ட் பார்ட்டியா, ரவுடியா, நகை கடை மாதிரி இருக்கிறேன். நான் தான் எல்லாத்தையும் மாட்டேன்னு என்ன பண்ணுவேன் நானு? நானும் அவன பொண்ணு குறைச்சல்
நீ இருக்கிற என் லாட்ஜ் இருக்குது. மேற்படி தேதியில் கல்யாணம் நடக்கும் பட்சத்தில் சொத்து பேரணி சேரும். என்னவோ கல்யாணம் என்ன புரியல, இத்தனை பேர் படிச்சவங்க இருக்கீங்க, பெரிய சொல்றத புரிஞ்சுக்க வக்கி இல்லையே. பாத்தியா வக்கி இல்லன்றாரு. டிராபிக் ரொம்ப ஜாம் ஆயிடுச்சு பெரியப்பா. வாடியம்மா, அண்ணே கல்யாண பொண்ணு வந்திருக்குது. அழாதீங்கம்மா. நான் எதுக்குன்னு அழுவேன். கண்ணுக்கு லட்சணமான உங்க பொண்ணு இவன் வேணான்னு சொன்னானே, அதுக்கு அழுவனா? குணமாகி வந்த பாட்டனே துக்கத்தோட அனுப்பி வச்சானே பாவி பையன், அது கழுவனா? இப்படி பெரியவங்க பேச்ச கேட்காதவங்க கஷ்டப்படுவானுங்க, வாழ்க்கையில அழிஞ்சு போடுவானுங்க. I'm sorry. இது தப்பு இல்லையா? ஏன் இப்படி எல்லாம் அவங்க கிட்ட சொன்னீங்க? அவங்க ஏன் உங்களை திட்டணும்? நான் இந்த வீட்டு பையன், இவங்க சாவ என்ன ஒன்னும் செய்யாது. நீங்க அப்பாவா? எங்க பாட்டி இருக்க பயங்கர கருணாக எதனாச்சும் சொல்லி பழிச்சு கிழிச்சு போச்சுன்னா என்னாலதானே? அவன் தாத்தா என்னாலதானே? அது ஏன் அப்படி நினைக்கிறீங்க? வயசான ஒரே உடம்பு முடியல போட்டார், இருந்தவரை நல்லா சிரிச்சுக்கினே இருந்தாரு, பொக்க பயம். அதுவும் நான் தான் தாத்தா பல் செட்டு கட்டிக்கோன்னு என்ன சொன்னாலும் காப்பாருங்க. நான் எத்தையும் கேக்கு கல்யாணம் ஓவர் குசி ஆகி பறந்து மேலேயாரி அங்க ஓடி இங்க ஓடி சாப்பிடறேன்னு தெரியாது. திட்ட மனுஷன் தாத்தா யாரும் தெரியல தாத்தா. நீங்க புறப்படுங்க, எங்க வீட்டு சடங்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும். சாரிங்க. ஏதோ
ஆமா சார், கீழே தானே போனோம். ஹலோ, ஓவர் எத்தனை ரூபாய் கட்டாயம் மேலதான் போகணும். எக்ஸ்கியூஸ் மீ, அடுத்த ட்ரிப்ல வாங்க. பரவாயில்ல, நீங்க வாங்க. எங்க போனாலும் ஒரே கும்பல், வேர்வநாதம். இதான் மாலு, உங்க ஊருக்கு வர்றதுக்கே நான் பயப்படுறேன். உன் அண்ணன் தான் உயிரிழந்தான். ஒன்னாக்கு அவரோட வந்து லேடிஸ் நீங்க தானே போங்க. இல்ல, நான் இங்க இருக்கேன். முதல்ல பெரியவங்களை அனுப்புங்க. ஆமா, ஜாகிரதை ஜாகிரதை. என்ன நீ வர எங்க? என் தங்கச்சி ஊனோஸ். நான் படிச்சதே பெரிய விஷயம். லிப்ட்ல இருக்கா ஊனோஸ்? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட், போடா. உன்ன நம்பிய இப்போ நீங்க போறீங்களா? கோ. சரி, நீ போப்பா. வா 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 வா. எதையும் மூணாவதால் பேச்சு கேட்டது நான் தானே. நீ போய் சொல்லல, எனக்கு அது போதும். எனக்கு ஆஸ்திரேலியாவும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நாடா போவாத, இங்கே உட்கார்ந்து நிக்கிறீங்க. என்னன்னு என்னைக்குன்னா உங்க வீட்டுல சும்மா உட்கார வச்சு நாங்க வேலைக்கு போயிருக்கோமா? நானே சும்மா உட்கார்ந்து நிக்கிறேன். காலில வாட்டலோட அரைச்சு வஜ்ரம் காய்ச்சி எல்லாம் ஓனா ரத்தம் ஓனா ரத்தம்னு நம்ம காத்தாடி விடுறதுக்கா இன்னொரு உயிர் கொல்ல கூடாது, தெரியுதா? பாத்தியா, நீ ஒரு ஓனா மேல கண்ணை காட்டுற. ஆனா அந்த பொம்பளை ஓமேல கண்ணு காமிச்சாலா அந்த டாக்டர் பொம்பளை நல்லாவே இருக்க மாட்டானா? உருப்பிட மாட்டா, நாசமா போயிடுவா, விளங்கவே மாட்டா. நீங்க என்ன எதிரொலி ஆகுனுங்க? இல்ல சார், ஆஸ்பத்திரியில பக்கத்து பெட்டு உங்களுக்கு குப்புற போட்டா நானு. நீங்க பிகே ஏத்து, நான் எஸ்கே பி. அத விடுங்க. இந்த ஜானகி உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு அவள ஒரு வாரமாவது உள்ள வைக்கணும். அப்படின்னா உன்னை லவ் பண்ற மாதிரி ஏமாத்தா? பஜார் நேவா நீ விடு சார், நான் பாத்துக்கிறேன். வாட்ச வயத்துல வச்சு தச்சுட்டாப்பா. ஓ வயத்துலயுமா? அப்ப ஓ வயத்துலயும் வாட்ச வச்சு தச்சுட்டால சட்டு ஒரு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கொண்டா 40 லட்சம் ரூபாய் நான் ஸ்ட்ரைட் வாங்கி தரேன். சார், அதை அப்படி பார்க்க கூடாது. இப்படி இப்படி பாக்கணும். இல்ல, நீங்க இத்தையும் குப்புற போட்டு பாத்துட்டீங்க. பிகேஎஸ் இது என்னோட எஸ்ரே சார. அப்ப சொன்ன எதுவும் பேசாது சார். வயத்துல இருக்கிற வாட்ச வெள்ள போயக்கூடாதுன்ட்டு ஒரு வாரமா சாப்பாடு டிஃபன் காவி கூட எதுவும் சாப்பிடறது இல்ல. ரொம்ப தாக எடுத்தா ஒரு ஸ்பூன் தண்ணி, அவ்வளவுதான். பார்த்தா அப்படி தெரியலையா? யோ, அண்ணன் எக்ஸ்ரே வாங்கி போய் நீ என்ன பண்ண போற? உனக்கு காசு வேணும்னா வாட்ச் கையில இருந்து பிரியணும் இல்ல, வயிற்றுல இருக்கணும். டேய் ஐயோ சார், பாட்டிலோட இல்ல, துப்பிடுங்க சார். விளையாட்டு சொன்ன உங்களை வாட்ச முடித்தானே. ஐயோ 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 ஐயோ. நெக்ஸ்ட் வாங்க, பாருங்க. சம்பந்த அப்படி இருக்காரு. அவருக்கு என்னங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி வேலையை விட்டாரு. யூனியன் வந்த பணத்தையும் நகையெல்லாம் உருக்கி உங்களுக்கு தாலி பண்ணாரு. இப்போ அவர் வேலையும் காலி, பேக்கெட்டும் காலி. ஆனா அவர் ஜாலியா இருக்காருங்க, சின்ன பசங்களோட காத்தாடி பம்பரெல்லாம் விட்டுக்கிட்டு. இந்தாங்க எங்க அண்ணனோட எக்ஸ்ரே. இதை வச்சு உங்களை மிரட்டினானே, அவங்ககிட்ட பிடுங்கி எங்க அண்ணன் உங்ககிட்ட கொடு சொன்னார். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ உங்க மான மரியாதையை காப்பாத்துனது உங்க புத்திசாலித்தனம் இல்லைங்க, எங்க அண்ணனோட பெருந்தன்மை. எங்க அண்ணன் அனுமார் பக்தருங்க. அனுமார் நெஞ்ச குழந்தை காட்டப்ப அதுல ஜானகி ராமன் இருந்தாங்களாம். எங்க அண்ணன் நெஞ்ச குழந்தைங்கன்னா இந்த ஜானகி மட்டும்தான் இருப்பீங்க, இந்த ஜானகி மட்டும்தான் இருப்பீங்க.
உங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக எங்க அண்ணனை நீங்க காதலிச்சு கவுத்துருக்க வேணாங்க. இவ்வளவு வக்கனையா பேசுறீங்கல்ல சம்பந்தத்துக்காக, என்ன லவ் பண்ணாரு எனக்காக எல்லாத்தையுமே திறந்தாருன்னு இப்ப எதுக்கு இன்னொரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்? மரியா குட்டி நீ தானே சொன்ன, சொல்லு இவங்க கிட்ட. எனக்கு தெரியும் அதுக்கு காரணம். சொத்து போயிடும் கல்யாணம் பண்ணிக்கலன்னா அதானே? இல்ல எங்க அண்ணன் சொத்துக்கு ஆசைப்பட்டு போறவர் இல்ல. உன் மேல வச்ச உண்மையான காதலாலதான். மாமி உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஜானகி உனக்கு தான் தெரியாது. நீ சம்பந்தத்தை எனக்கு அறிமுகம் பண்ணி வச்சியே, அப்ப நான் அவர்கிட்ட ஒரு உதவி கேட்டேன். நானும் ஜானகியும் சேர்ந்து எங்க சொந்த செலவுல ஒரு அநாத ஆசிரமம் நடத்துறோம். அங்க 400 பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு சரியான இடம் கிடையாது. உங்க சினிமாக்காரங்க கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு டொனேஷன் மாதிரி நீங்க சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நாம எதுக்குங்க இன்னொருத்தர்கிட்ட போய் கை நீட்டினா? இப்போ இவங்க டாக்டர், இவங்களை கல்யாணம் பண்ணி ஒரு லாட்ஜில் வைக்க முடியுமா சொல்லுங்க. ஐயே ஆனா எனக்கு சொந்தத்துல லாட்ஜ் இருக்குதே, அதனால நான் கல்யாணம் ஆகி ஃபேமிலியா இவங்க கூட போயிடுவேன். அப்ப லாட்ஜ் அனாதை ஆயிடும். அனாத பசங்களை இட்டு வந்து லாட்ஜில் வச்சோன்னு வச்சுக்கோங்க, லாட்ஜ் ஃபேமிலி ஆயிடும். கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு, ஆனா இதெல்லாம் நீங்க நான் சும்மா சொல்றேன் நினைக்கிறீங்களா? நீங்க கண்டு இன்னும் ஒரு மாசத்துல நீங்க இருக்கிற இடத்த காலி பண்ணிட்டு பசங்க எல்லாம் இட்டுனே லாட்ஜ் ஆண்ட வாங்க, லாட்ஜ் ஃப்ரீயா இருக்கும். இப்போதைக்கு அதுக்கு பம்மல் மேன்ஷன் பேரு, ஆனா அது ஜானகி இல்லன்னு மாத்தி எழுதிடலாம் தான் இருக்கிறேன். தாத்தா இறந்த பிறகுதான் சொத்துல இருந்த சிக்கலே அவருக்கு தெரிஞ்சது. ஓ இல்லைங்க, குழந்தைங்க தெருவில் நிக்க கூடாது. நான் சொன்னது சொன்னதுதான், லாட்ஜ் குழந்தைங்களுக்கு தான். ஐயோ அப்போ அந்த ஜானகி உங்களே? ஜானகி தான் எனக்கு இல்லையே, ஆனா இந்த இடத்து பேரு ஜானகி இல்லைன்னா இந்த லாட்ஜ் குழந்தைங்களுக்கு தான். நான் கல்யாண பர்சா அவங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன், இப்ப அன்பு பர்சா குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு போறேன். இது எதுவுமே எனக்கு தெரியாம போச்சு. உங்க மனசுல இன்னும் கொஞ்சம் ஈரம் இருந்துச்சுன்னா அண்ணன் ஒரு வாட்டி போய் பாருங்க. என்ன பரையனே, இந்த ஜானகி மொழி சர்ஜனாக்கும், அவளுக்கு வெட்டானே அறியத்துள்ளு ஒட்ட தெரியாது. டிக்ஷனரியில காதல் எல்லாம் எப்படி என் பொண்ணுக்கு காதல் இல்லைங்கிறது? மாப்பிள்ள வீட்டுக்காரா கொடுத்த புடவரையில திருப்பி கொடுத்தா, தாலி திருப்பி கொடுத்தாளா? மறதி நீ கூட செய்ய மாட்டேன். அன்னாட அதை கண்ணை ஒத்திட்டுதான் வேலைக்கே போறாங்க. அடிப்பாவி, அவர் மேல உனக்கு லவ் இருக்கா இல்லையா? இருக்கு, எங்கயோ உள்ள போரமா ஆழமா. முதல்ல ஒரு போரம் பம்ப போட்டு அதை தூக்கி வெளியில போன. கேட்டுக்க, இத்தனை நாள் மனசுலயே வச்சிருந்த அந்த பலுவ சுமக்க முடியல, இப்போ எஸ் எஸ் யா ஐ வாண்ட் ஈஸ் ஆஃப் மை ஹார்ட். நைஸ். நெக்ஸ்ட் அவரை பாரு. பாரா அவுட், அவர் கண்ண பார்த்தா எல்லாம் மறந்து போயிடும். கண்ண பார்க்க பயமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் திரும்பி சொல்லு. உங்ககிட்ட 3 வார்த்தஸ் 3 வார்த்தை சொல்லணும்னு சொல்லு, அவரே புரிஞ்சுப்பாரு. யா திஸ் சவுண்ட்ஸ் பெட்டர். ஒருவேளை எதுமே நடக்கல, வாயில இருந்து வார்த்தையே வரல, ஒரு ஈஸியான வழி, கட்டி புடிச்சு முத்தம் குடுத்துரு. இது என்ன ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல அத தான் செய்தாரு? ஏய் நீ அத என்ன செய்தேக்கு? அண்ணா என்ன என் காதலுக்கு இருக்கு அடிக்கனே, ஒரு கை கொடுனே. என்னடா ஆபத்துன்னு உங்கள தான்டா என்னடா வருவீங்க, குடைங்க. டே 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 வாட்டடி மத்தாண்டா நூல் ஒண்ணா சும்மா ஒட்டிக்கினே அந்த காத்தாடி பட்டுக. கேட்டியா? இங்க இருக்கண்ணே. ஒத்தப்பா சொல்லி விட்டா புடிச்சுக்கதே இல்ல, இதெல்லாம் பட்ட போடி விடா. அப்புறம் பக்கத்து விட்டு போய் கலாங்கல் போட்டான்னு என் நாட்டை அழுதுன்னு வருவே. ஓ வாங்க பிடிச்சு. என்ன நீங்க ஓலோ படியாரி பரத்தே இல்லையா? என் நாட்டை சொல்லி விட்டுந்தா நான் வந்து பாத்துட்டு மாட்டேன். உங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு. அதுக்குதான் இவ்வளவு படியாரி வந்தீங்களா? இல்ல ஏறி வந்துட்டீங்களே. இல்லன்னா பெருமாளை பார்க்க போனா கூட திருப்பதி படி படி ஏறித்தான் போவேன். பெருமாள் அது புண்ணியம். இது 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 எனக்கு அப்படிதான். இந்த லாட்ஜ் அநாத பசங்களுக்கு கொடுத்திருக்கீங்களே, அது எவ்வளவு பெரிய இது? இல்லீங்க, அது இல்லாத பண்ணிட்டாரு எங்க தாத்தா. உயிர்ல பெரிய சிக்கல் பண்ணி விட்டாரு.
அஞ்சாம் தேதி உள்ள நான் கல்யாணம் பண்ணலன்னா லார்ஜ் முதலியார் சங்கத்துக்கு போயிடும், அநாத ஆசிரமத்துக்கு கிடையாது. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பொண்ணு பார்த்து நிற்கிறாங்க. நான் வேற உங்களையே உங்களையே பார்த்து ஒரு மாதிரி, எந்த பொண்ணை பார்த்தாலும் இதுல இன்னட்டா மாசுனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு டாக்டர் அம்மா விட்டான்ட்டான். நான் இன்னமும் டாக்டர்னே ஃபிக்ஸ் ஆகிட்ட மாதிரி எல்லா டாக்டரும் காத்தாடி கூடதான் வாழ்க்குது. அதுக்காக குரங்கு பறக்குமா சொல்லுங்க. ஐய் நல்ல பழமொழி இல்லைங்க, ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் சொல்லி. உங்களை பார்த்ததும் வருது என் தலையிலும் எந்த போட்டு நீ அதிக்குதோ. அது உங்ககிட்ட நானும் உங்ககிட்ட ரியலி எஸ் கேட்கணும் தான் இருந்தேன். ஏதாவது நல்ல பொண்ணா பார்த்து நீங்களே சொல்லிடுங்க. சொல்லிடுறேன். Just three words. Now, please, நீங்க கொஞ்சம் அப்படி திரும்பிக்கோங்க. அப்பதான் அப்படித்தான் என்னால முடியல. மனசுல இருக்கிற பாரம் பலு உங்ககிட்ட சொல்லிட்டேனா இட் பி லைக் வெயிட் லிஃப்டட் ஆஃப் மை வெயிட் லிஃப்டர். எஸ் 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 ராஜேஸ்வரி. ஹ வெயிட் லிஃப்டர் ராஜேஸ்வரி வரும்போது ஆனந்த பார்த்துட்டு தானே வந்தீங்க. எஸ் அவர் சொல்லிட்டாரா? அவதான் உங்களுக்கு சொல்லிருப்பான். இல்லனா எங்க உறவுகார பொண்ணு வெயிட் லிஃப்டர் ராஜேஸ்வரி உங்களுக்கு எப்படி தெரியும்? வெயிட் லிஃப்டர் ராஜேஸ்வரி, ஓ அதான் அந்த மூணு மாத்தியா? அந்த பொண்ணு பிடிக்கல வானான்ட்டேன். இப்ப மானத்தை விட்டு போய் காக வேண்டியதான். இனி ஒரு பொண்ண பாக்க தேவல. பெஸ்ட் ஆஃப் லக்குங்க. அது நான் நீங்க தான் சொல்றீங்க பெஸ்ட் ஆஃப் லக். பாருங்கல பெஸ்ட் ஆஃப் லக் மூணு வார்த்தை தாங்க. பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லிடுங்க. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்ஸ்ங்க. இல்ல ஐ லவ் யூ. ஐயே பிளைன நோக்கி ஐ லவ் யூ சொல்லிட்டு வந்திருக்கே, நீன கொல்லணும். உனக்கு சொல்லி அனுப்புறதுக்கு பதிலா பேசாம உனத்துல ஐ லவ் யூ எழுதி அமைச்சிருக்கலாம். அத பார்த்து அது புரிஞ்சிட்டு பாரு. இனிமேல அது ஒழுங்கா சொல்வியா? இனிமே என்ன, அவரு மாமா வீட்டுக்கு போயிட்டாரு, அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இப்பதானே கல்யாணத்தை பத்தி பேசிருப்பாங்க, உடனே முடிஞ்சிருமா? கண்ணு தெரிச்சுக்கோ, டோன்ட் வேஸ்ட் டைம். இத பாரு, இனிமே யாரு குறுக்க வந்தாலும் கவலைப்படாத. அவர் ஒரு நிமிஷம் தனியா கிடைச்சாலும் நீங்க எல்லாம் எனக்கு வாழ்க்கையே இல்ல. அது சத்தியம். ஐயாளு தனிச்சு பாத்ரூம் போயாலும் நீ பின்னாடியே போ. நான் தானியோட வரே அங்கே மடக்கி கேட்டீங்களா? அவர் கெட்டணும்ல. சாரிப்பா, நான் மாலையோட வரேன். காயப்பட்ட பின்னாச்சோ கண்ணே என்டே சூடாமணி காதல் வலிய பார்த்ததும் தோடி. இந்த கல்யாணம் நடக்காது நின்னு போயிருங்கிற ஆசையோட வந்திருந்தீங்கன்னா உங்க எண்ணம் பலிக்காது. இல்ல இன்னும் அஞ்சு நிமிஷத்துல தாலி கட்டி முடிக்க போறாங்க. சரி, வந்ததுக்கு அச்சதையை போட்டு ஒரு வாரம் சாப்பிட்டு போயிருங்க. என்ன உள்ளார வராமே போறீங்க? இல்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அதான் தப்பு நம்ம பேர்ல எல்லாம் இருக்கு. நியாயமா நாம தானே நேர்ல போய் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லம்மா அப்படி எல்லாம் சொல்லாத. உனக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். என்ன, நீ சொல்லிதான் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாப்பிள்ளையே சம்மதிச்சாரமே, அவரே எல்லா விஷயத்தையும் எங்கிட்ட சொல்லிட்டாருமா. உள்ள வாமா, கூப்பிட்டு வாங்க. அம்மா விட்டா ஏதாவது சாகு சொல்லிடுவான்னு சொல்லித்தான் வீட்லயே கல்யாணம் வச்சிட்டேன். இந்த ட்ரெஸ்ல மாப்பிள்ளைய பார்த்தா அப்படியே செட்டு போய மாதிரியே இருக்கு. எனக்கே கடை வாங்கலாம்னு தோணுதே. ஏங்க யார் வந்துடான்னு பாத்தீங்களா?
ஆமா ஜானகி. அடியே உள்ள இட்டுக்கணும் போ, ராஜேஸ்வரி பார்த்தா சந்தோஷப்படுவா. போமா பாமா. நீ ஆசைப்பட்டபடி உன் மாமனையே கல்யாணம் பண்ணிக்க போற, சந்தோஷம் தானே? ஏன் கண் கலங்குற? இல்ல, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. எல்லாரும் பலவந்தப்படுத்திட்டா என்ன எங்க மாமனை கட்டி வைக்கிறாங்க. போங்க மாப்ள. ஆண்டவா, இந்த கல்யாண வீட்டுல எந்த வித கலாட்டாவும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். ஏண்டா, வீடு முழுக்க பெரிய பெரிய குத்து விளக்கா ஏத்தி வச்சிருக்கானு, என் உடம்பு தாங்குமா? சத்தியமா தாங்காது. சரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மாப்பிளைங்க அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ, என்னது பொண்ணு ரூபாய் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காப்ல அண்ணா? உங்க பொண்ணு கிளியா சும்மாரியா இருக்கு, வேற முகூர்த்தம் இருக்குல்ல. ஏங்க, டைமாச்சு, போய் கூட்டாங்க போங்க. என்னங்க நாமா, எத்தனை தடவை கூப்பிட்டாலும் கதவை திறக்க மாட்டேன்றாங்க, கொஞ்சம் வாங்கல. ரொம்ப ஓவரா இருக்கு அது. ராஜி, அடியே ராஜி. ஐயோ, ஏன் இப்படி கத்துற? பொண்ணு பயந்து போகுது, தள்ளு. ராஜிமா, மா ராஜிமா. ஐயோ சாமி, வாரம் ஏன் பாருங்களேன். ஐயா, 1000 தான் இருந்தாலும் நான் பெத்தவ இல்லையா? அண்ணா, நான் பார்த்து சொல்றேன். ராஜி போய். யோ, யாரோ ஒருத்த பார்த்து தொலைங்க. என்னது பொண்ணு கைத்த புடிச்சிருங்க? கயிறா இருக்காது, சரியா பாருங்க, புடவையா இருக்கும். அப்படியா? ஆமா, கரைத்து புடவை புடிச்சுதான் இருக்கிறேன். உங்க பொண்ணு தச்சு போறா. என்ன சொன்ன? என் தங்கச்சி இப்படிதாங்க பண்ணா. உன் தங்கச்சி போன எங்க வீட்டு பொண்ணுங்கண்ணா? சார், உங்க மாப்பிள்ள உதவியோட உங்க பொண்ணு தப்பிச்சு போய் அவ காதலிச்சவன கல்யாணம் பண்ணிக்க போற. வெட்டி போடுவேன். ஏய், அதுக்கு தான்டா வீட்டை சுத்தி ஆள் போட்டு வச்சிருக்க. டேய், நம்மளுங்க எடுத்துட்டு அப்பாட தப்பிச்சோம். ஐயோ மாமு, டேய் போன்றா. ஹலோ ஹலோ, டேய் கேக்குதா? நம்ம ராஜேஸ்வரியை கட்டி போறோம் வீட்டுக்கு. டிஃபர் போலீஸ் ஸ்டேஷன் வந்துரு. அந்த பையன் அட்ரஸ் சொல்ற கேட்டுக்க. டேய், வண்டிய நேரா மசூதி தெருவுக்கு குடுறா, முதல்ல அந்த பையனை வெட்டிடு. ஹலோ ஜானகி, நாங்க அங்கதான் வந்துட்டு இருக்கோம். நீ எங்கயும் வர வேண்டாம், உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஹலோ
லிஃப்ட் 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 சார் 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 லிஃப்ட் லிஃப்ட் ப்ளீஸ் சார் லிஃப்ட் ப்ளீஸ் சார் டிபோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழி தெரியுமா தெரியுமே தேங்க் யூ லிஃப்ட் பா இன்னது நாய் மாதிரி கார தூக்கி வச்சிட்டு போயிட்டான் காலி வாங்கணும் மாலை வாங்கணும் கவலை விடுங்க மொத்தமா கான்ட்ராக்ட் கிட்ட கொடுத்துருங்க சீப்பா முடிச்சுடலாம் என்ன சார் தொழிலே மாறுது எல்லாம் உங்களாலதான் உங்க கல்யாணத்துக்கு கூட நம்ம ஸ்டேஷன்ல 20 லோ மேரேஜ் நடந்திருக்கு இப்பெல்லாம் கல்யாணம்னா அவன் சத்திரத்துக்கு போறதே கிடையாது வேற டீ போர் வந்துடுறான் ஏய் மாப்பிள்ள பொண்ணு கூட்டி போறானா என்ன வண்டி அண்ணா ரெட் சிக்னல் போட்டுருக்கானே ஏ என்னடா ஃபைன் கட்டிக்கலாம் அண்ணா ஏன் ஓட மாட்டீங்கண்ணா ஐயோ மேல தூக்குடா சேஃப்டிக்கு இன்னொரு கியர் கொடுத்துருக்கானே எல்லா ஐட்டத்திலயும் ஒவ்வொன்று விடுறானுங்க ஐயோ என் வேண்டி வண்டியில் மாட்டிச்சுடா வாயா போதுமா ஆட்டோ 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 அண்ணா அர்ஜென்டா ஒரு கல்யாணத்துக்கு போனோம் தாலி கட்டோட மாப்பிள்ள எங்களோட இருக்காரு கல்யாண பிள்ளை போகலன்னா கல்யாணம் நின்னு போயிருப்பேன் அதான்டா எனக்கு வேணும் என்னடா கல்யாணம் மாப்பிள்ள ஆமா இன்னும் போறேன் கல்யாணம் போவோம் லாட்ஜிங் சங்கத்துக்கு அப்படியா அப்ப நாங்க போலாமா எக்கடி கட்டி போ பெரிய அறிவாளி நீங்க இறங்கினேன் ஆட்டோ எடுப்பா போட்டுட்டேன் ஒரு நிமிஷம் தான் இருக்கு ஒரு நிமிஷம் பல்லு கிடைச்சு இல்லையா
இதெல்லாம் சீரியஸா எடுத்து அது இன்ஸ்பெக்டர் இன்னும் அவ்வளவு வாங்க வாங்க உங்க தாத்தா ஆசைப்படியே உங்க ப்ராப்பர்ட்டி உங்களுக்கே வந்துருச்சு இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு வரது விட இந்த சங்கத்துக்கு வரது விட ஆனால குழந்தைங்களுக்கு போய் சேரதான் கரெக்ட் அலாரம் மாமி இந்தாங்க நல்லா இருக்கணும் தம்பி நீங்க நல்லா இருக்கணும் I love you